இவனோட பேர் ஆனந்த். இவன் மேல செக்ஷன் 383, செக்ஷன் 384, செக்ஷன் 386 இன் படி குற்றங்கள் சாட்டப்பட்டுள்ளன. இவன் தான் அரசு. இவன் மேல செக்ஷன் 290, செக்ஷன் 300, செக்ஷன் 307 இன் படி குற்றங்கள் சாட்டப்பட்டுள்ளன. இவன் பேர் அர்ஜுன். இவன் மேல செக்ஷன் 400, செக்ஷன் 401, செக்ஷன் 351 இன் படி குற்றங்கள் சாட்டப்பட்டுள்ளன. சத்தம் போடாதீங்க தம்பிகளா, வெற்றி உங்களுக்கு தான். வாங்க, நீங்க உங்க தரப்புல ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? ஜார்ஜ், இந்த ஹிட்லர் சம்பக்லால் சொல்றதை கேளுங்க, அவங்களுக்கு மரண தண்டனை கொடுங்க. மரண தண்டனை கொடுக்க வேண்டியது குற்றம் பண்றவங்களுக்கு தான். அவங்களை தான் குண்டில ஏத்தணும். தன்னுடைய சொந்த லாபத்துக்காக ஆசைக்காக தவறு செய்ய வந்தா குற்றவாளி. நாங்க குற்றவாளி இல்லைங்க ஜட்ஜம்மா. தம் மனசுல இருக்கிற வெறிய தீத்துக்க தப்பு பண்றவனதா குற்றவாளின்னு சொல்லணும். தண்டிக்கப்பட வேண்டியவ அவன் தான். ஆனா எங்க கதை ரொம்ப விசித்திரமானது. ஏ அப்பா பேர் ரங்கா. அவர் ஒரு கொல்லக்காரன். தன்னோட வேஷத்தை மாத்திக்கிட்டே அவர் ஒரு தொழிலதிபரா இருந்தாரு. ஏ அம்மா அவரை தேடி போனப்போ அவரு என்ன சொன்னாரு தெரியுமா? பத்ரி, இவன் எனக்கு பிறந்தவனா? நான் யாருக்கு பிறந்தேன்னே இன்ன எனக்கு தெரியல. இவனை எப்படி என் குழந்தைன்னு ஏத்துக்க? இன்னைக்கு என்னையும் என் பையனையும் நீங்க உதாசீனப்படுத்திட்டீங்க. ஆனா இன்னைக்கு இல்லைன்னாலும் என்னைக்காவது ஒரு நாள் உங்க சேரூப என்னன்னு நிரூபிப்பேன். டேய், இவளை எங்கேயாவது அனுப்பி வச்சிடுறா. அந்த இடத்தை விட்டு இவ திரும்பி வரவே கூடாது. ஓ, அனுப்பி வச்சிருக்கையா? உங்களுக்கு பரிசு தருவீங்களா? என்னடா பரிசு? முதலாளி, உங்களுக்கு எதிர உள்ள மொத்த ஆதாரங்களையும் ஒண்ணு விட மயிச்சிடுறேன். அதுக்கப்புறம் வாழ்க்கை எங்க போய் முடிய போகுதுங்கிறது உனக்கே தெரியாதுரா. முதலாளி, அந்த குழந்தை என்ன செய்யறது? வளர்த்துக்க. அட புறம்போக்கு முண்டம், குப்பை தொட்டில தூக்கி போடுறா. உங்க இஷ்டத்துக்கு எல்லாரும் இவளை அனுபவிச்சுக்கடா. அன்னைக்கு என்ன அவங்க குப்பத்தொட்டில இருந்து எடுத்து எனக்கு பால் ஊட்டி வளர்த்தாங்க. என் வாழ்க்கையை அவங்க எனக்கு போட்ட பிச்சை தான். அம்மா, அரசு கிட்ட இருந்தோ அர்ஜுன் கிட்ட இருந்தோ உங்களுக்கு மணி ஆர்டர் வந்திருக்கு. ஆச்சரியமா இருக்குமா? இந்த உலகம் சுத்துறது நின்னால நிக்கும், ஆனா உன் ரெண்டு பசங்களும் மணி ஆர்டர் அனுப்புறது மட்டும் நிறுத்தவே மாட்டாங்க. ஒரு நாள் தற்கொலை பண்ணிக்கலாம்னு மலை உச்சியில ஏறினேன். அப்போ ஒரு அநாத குழந்தை என்ன காப்பாத்துச்சு. அந்த குழந்தையோட பேரு அர்ஜுன். இப்ப இந்த அநாத குழந்தைகளை காப்பாத்துறது அவன் தான். நிச்சயமா அம்மா, நாங்களும் உங்களை காப்பாத்துவோம்.
உன்னோட சொந்த மகன் ஞாபகம் உனக்கு வந்துருச்சு இல்ல? எப்ப அவன பறி கொடுத்தேனோ அப்ப இருந்து யார் என்ன அம்மான்னு கூப்பிட்டாலும் அவன் ஞாபகம் எனக்கு வந்துடும். பகவானே, எங்க இருந்தாலும் என் புள்ள நல்லா இருக்கணும். மேலும் மேலும் என்ன சொல்லிச்சுக்கிட்டே இருக்கிய, இதுக்கு ஒரு முடிவே இல்லையா? நான் என்ன பாவம் செஞ்சேன் எனக்கே புரியல. இன்னைக்கும் எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கலன்னா என் வாழ்க்கையோட எதிர்கால பாதை எந்த திசையை நோக்கி போகும்னு எனக்கே தெரியாது. மனுஷனுக்கும் தெய்வத்துக்கும் இடையில இருக்கிறது ஒரே ஒரு உறவு தான். அந்த உறவுக்கு பேர் நம்பிக்கை. அந்த நம்பிக்கைய மனுஷன் இழந்துட்டான், மனுஷனா இருக்கிற அந்த நல்லவன் மிருகமா மாறிடுறான். என்னத்தான் இது வரைக்கும் நீ சோதிச்சு பார்த்த, ஆனா இன்னைக்கு நான் உனக்கு சோதனை வச்சிருக்கேன். இனிமே என்னால ஓட முடியாது. என்ன எனக்கு வயிறு நிரம்பிடுச்சு. ஆனா நீ 24 மணி நேரமும் சாப்பாடே நினைச்சிட்டு இருக்கிய. கவலைப்படாத, நீ ஒண்ணு கவலைப்படாத. படைச்சவ என் தலையில எப்படி நடக்கும்? கைதாண்டா. நான் என்ன உங்ககிட்ட இந்த தலை நான் சொன்ன, நம்ம கைரக ஓட்டத்தை இன்னைக்கு பார்த்தா ஏதோ ஒண்ணு காட்டமா. ஒரு பொண்ணு டிரைவரா? பொண்ணுதான். என்ன பார்த்தா பே மாதிரியா தெரியுது உனக்கு? எங்க போனன்னு சொல்றத விட்டுட்டு என்ன கேள்வியா இது? அதுல முதல் தடவையா இப்பதான் நம்ம ஊர்ல ஒரு பொண்ணு டாக்ஸி ஓட்டி நான் பாக்குறேன். நான் யா ஒரு பொண்ணு எலெக்ஷன்ல நின்னு ஜெயிச்சு சீஃப் மினிஸ்டர் ஆகலாம், நான் மட்டும் ஒரு டாக்ஸி டிரைவர் ஆக கூடாதா? தாராளமா ஆகலாம். எங்க போனோம்னு சொல்லு. விவேகானந்த பார்க் கிட்ட. கொஞ்சம் சீக்கிரம். என்னடா அவன் பர்சதான மடிச்சிட்டமே, எப்படி டாக்ஸிக்கு அவன் பணம் கொடுப்பான்? அவன் உங்க அப்பனுக்கு அப்புறம் தான். ஆமா, நீங்க டாக்ஸி டிரைவரா எப்படி ஆனீங்க? ரொம்ப அதிர்ஷ்டக்கார பொண்ணியானா, என்ன பெத்தது எங்க அம்மா மேல போய் சேர்ந்துட்டா. எங்க அப்பா ஒரு டாக்ஸி டிரைவர், என்ன மடியில உட்கார வச்சுக்கிட்டே எப்பவும் டாக்ஸி ஓட்டுவாரு. பசி எடுத்தா வழியில ஏதாவது வாங்கி கொடுப்பாரு. அப்படியே நானும் இந்த டாக்ஸிலயே வளர்ந்து பெரியவளாயிட்டேன். ஏய் சாவுக்ராயி, ஓரமா போயா. எந்த இடத்துல விட்ட? அப்படியே வளர்ந்து பெரியவளான இடத்துல. அப்புறம் அப்படியே விளையாட்ட நானும் இந்த டாக்ஸி ஓட்ட கத்துக்கினேன். நான் வளர்ந்து பெரிய மனுஷியான நேரம் எங்க அப்பாவும் மேல போய் சேர்ந்துட்டாரு. அதுக்கப்புறம் நான் ஒரு தனிமரம் ஆயிட்டேன். சொந்தக்காரங்களும் இல்ல, கூட பிறந்தவங்களும் இல்ல, நான் மட்டும்தான் இப்ப இருக்கேன். எனக்கு ஆதரவா இருக்கிறது இந்த டாக்ஸியும் இது ஓடுற ரோடும் தான். ஒரு புண்ணியவதி இங்க ஜட்ஜா வந்துக்கிறாங்க, அவங்கதான் பொண்ணுங்களும் இங்க டாக்ஸி டிரைவர் ஆகலான்னு சட்டம் போட்டாங்க. அப்புறம் என்ன, அம்மனி டாக்ஸி டிரைவரா மாறிட்டேன். நிறுத்துங்க நிறுத்துங்க, இங்கதான் நிறுத்துங்க. எவ்வளவு ஆச்சு? 25 ரூபாய் 50 பைசா. இங்க பாரு நானா, யாவனாவது பிட்பாக்கெட் அடிச்சிட்டான் என் நாண்ட ரீல் விடலான்னு பாக்காத. நிஜமாவே என் பர்ஸ் அடிச்சிட்டாங்க. உங்களுக்கு நம்பிக்கைனா என்ன போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போங்க, இல்லனா கொஞ்ச நேரம் இங்க காத்துக்கிட்டு இருங்க. வேலை கிடைச்ச உடனே அட்வான்ஸ் வாங்கி உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்துறேன். சரி சரி, இங்க கிர போய் பணத்தை வாங்கி வா. மிஸ்டர் ஆனந்த் சார், நீங்க போய் சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டேன். பித்தலாட்டம் பண்ணுவீங்களா? பண்ண மாட்டேன். யாரையாவது ஏமாத்துவீங்களா? உயிரே போனாலும் ஏமாத்த மாட்டேன். பண விஷயத்துல தில்லுமுள்ளு பண்ணுவீங்களா? அதுக்கு பதிலா தெருவுல நின்னு பிச்சை எடுத்து சாப்பிடுறது பெட்டர் சார். அப்படியா சொல்ற? அப்ப உனக்கு வேலை கிடையாது. யூ கேன் கோ. அப்படின்னா இவ்வளவு வருஷம் நான் படிச்ச படிப்பு, நான் வாங்கின ரேங்க், என் டிகிரி எல்லாமே வேஸ்டா சார்? ஹலோ, நம்ம வேலைக்கு ஏத்த மாதிரி ஆளா அனுப்புங்க. இவன் ரொம்ப ஒழுக்கமான ஆளா இருக்கான். என் காதலே பூ சுத்திட்டு போலான்னு பாக்குறானா?
இருபத்தஞ்சு ரூபாய் ஐம்பது பைசா அவங்கிட்ட இந்த வசூல் பண்ணல. என் பேர் தாரா இல்ல. இவரை மாதிரி எத்தனை ஐட்டம் நான் பாத்துருப்பேன். கண்டி வெள்ள வரட்டும், நான் ரெண்டுல ஒண்ணு பாத்துடுறேன். இந்த தாராவுக்கு நேரம் ஒருத்தன் நிக்க முடியுமா? அப்பா எப்பவும் போல இன்னைக்கு தோல்வியோட தான் வந்திருக்கேன். என் தலையெழுத்து என்னவோ சரியில்லைன்னு நினைக்கிறேன். எங்க போனாலும் சோகம் தான் என்ன தொடர்ந்து வருது. என் வாழ்க்கையில வெற்றியே கிடைக்க மாட்டேங்குது. அராஜகமோ அநியாயமோ நிறைஞ்சிருந்த உலகத்துல நியாயமானவங்க வாழவே முடியாது போல இருக்கு. அப்பா நீங்களே சொல்லுங்க, நான் என்ன பண்ண முடியும்? அப்பா அப்பா உங்களுக்கு என்னாச்சு? அப்பா 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 சாக கிடந்த என்ன தூக்கிட்டு வந்து வளர்த்து பெரியவனாக்குனீங்க. இதுவரைக்கும் உங்களுக்கு நான் எதுவுமே செஞ்சதில்லை. இன்னைக்கு உங்களை நல்லபடியா அடக்கம் பண்றது கூட என்கிட்ட பணம் இல்லாத நிலைமையில நான் இருக்கேன். என்ன மன்னிச்சிருக்கப்பா, என்ன மன்னிச்சிருக்க, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருக்க. இல்லப்பா, நீ நினைக்கிறது சரியில்லை. மோசமானவங்க வாழ்ற இந்த உலகத்துல நல்லவங்க இருக்க மாட்டாங்கன்னு மட்டும் தயவு பண்ணி நீ நினைச்சிடாத. அடுத்தவங்களோட கஷ்டத்தை தன்னோட கஷ்டமா நினைக்கிறவங்களும் இருக்கிறாங்க. இங்க பாரு, என்னையும் உன் சொந்தம் நினைச்சு இந்த பணத்தை வாங்கிக்க வேண்டாம்னு சொல்லிட்டாத. உங்க அப்பாவை நல்லபடியா அடக்கம் பண்ணு. என்ன காப்பாத்துப்பா, இல்லனா அவங்க என்ன கொண்டுடுவாங்க. அவங்க உங்களை ஏன் அடிக்க வந்தாங்க? நான் ரொம்ப சின்ன ஏழை எண்ணெய் வியாபாரி. ஏதோ எண்ணெயை ஆட்டுவேன், அதை விற்பேன். பெரிய மில் வியாபாரிங்களுக்கு நான் வியாபாரம் பண்றது பிடிக்கல. அதனால என்ன ரவுடிகளை விட்டு அடிப்பாங்க, நானும் தப்பிச்சு ஓடி வந்துடுவேன். நீயும் ஒரு ஏழை, நானும் ஒரு ஏழை. நாம ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியா இருந்தா நம்ம ஏழ்மை போயிடும். நம்ம வளர்ச்சியை யாரும் தடுக்க முடியாது. நீ எனக்கு பாதுகாப்பா இருக்கியா? எவ்வளவு பணம் வேணாலும் கொடுக்குற. எந்த தீயோட லட்சியத்தையும் என்னோட படிப்பையும் எரிச்சு சாம்பலாக்குச்சோம். அதே கொழுந்து விட்டு எரியிற தீய இந்த உலகம் பூரா நான் பரப்புவேன். எண்ணெய பிளாக் மார்க்கெட்ல விக்கணும், ஒரு சொட்டு கூட இப்ப இல்ல. நீ எவன் கேட்டாலும் சொல்லிடு. ஹலோ சம்பக்லால் ஆயில் மில்ஸ். நோ 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 நோ, ஒரு சொட்டு கூட என்ன இங்க கைவசம் கிடையாது. இல்ல இல்லன்னு சொல்லிடு. இத பாருக்கண்ணா, நான் இவ்வளவு பணம் சம்பாதிக்கிறேன்னா அது உன்னாலதான். இந்த பணத்துல உனக்கும் பங்கு இருக்கு, எவ்வளவு வேணாலும் எடுத்துக்க. எடுத்துக்கையா? ஓ, ஆதரவால இந்த பணம் என்கிட்ட வந்தது, என் அன்பால உங்ககிட்ட போகுது. வச்சுக்கோ. சொல்லு சார், எங்க போ? நீயா? ஹாய், வண்டி விட்டு இறங்கு. மரியாதை இறங்கு. சொன்னா இறங்க மாட்டா? நாயா, என்னைய ஏமாத்திரியா? நான் உன்ன ரொம்ப நல்லவன் நம்பி காசு வாங்காம இறங்கி விட்டேன். ஆனா நீ ஒன்னு மட்டும் வாடாக்கே, எனக்கே டிமி கொடுத்துருவோன்னு. நாயா, நான் முறைக்கிறேன்ன? என் கையில மாட்டாமலா இருந்துருவான்னு நினைச்சியா? நான் யாரு? என் பேரு தாரா. இந்த தாராவுக்கு நேரா இந்த டாராவும் டேரா அடிச்சது இல்ல. நம்ம கையில ரங் கட்டாத எடியா, துட்ட குடுக்கலாம் தோச்சிருவேன். ஏய் அழுவுற, நான் சொனுக்கு. ஏய் சும்மா நடிக்காத. யோ, நெட்ட மர மாதிரி வளர்ந்துருக்குற பொட்டையாட்ட அழுவுறதுக்கு வெக்கமா இல்ல? வளையல் மாட்டி விட்டுடுறேன், அப்புறம் ஐவத பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். என்ன
அவகிட்ட ஓசில வாக்கி போட்டுக்கிட்டு இருக்கேன். இன்டர்வியூக்கு போய் என் ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சு நாசமா போச்சு. இப்போ நான் கொழா தண்ணி குடிச்சுதான் பொழப்ப ஓட்டிக்கிட்டு இருக்கேன். கொழா தண்ணியா? அதுவும் கார்ப்பரேஷன் தண்ணியா? எனக்கு வேற வழி இல்ல. நான் சாப்பிட்ட அஞ்சு நாளா தெரியுமா? இது பத்தாதுன்னு நீ வேற என் வயித்துல குத்த வர. ஆரடி ஓசரமா இருக்க என்ன, நீயே ஆரடி குழியில புதைச்சிரு. கொஞ்சம் சட்டில என்ன இதெல்லாம் ஏன் இங்க உட்கார்ந்து அழுறீங்க? இவங்கெல்லாம் யாரு? என் வீட்டுக்கு ஏன் கொண்டு வந்தீங்க? அந்த பொணத்தை எல்லாம் சுடுகாட்டுக்கு கொண்டு போய் நீ தான் அடக்கம் பண்ணணும். நானா? நான் ஏன் பண்ணணும்? என்ன தப்பு பண்ண? உன்னோட பாதுகாப்புலயும் ஆதரவுலயும் தான் அந்த ஆயில் மில் முதலாளி சம்பா கலப்பட எண்ணெயை தயார் பண்ணி விட்டான். அந்த எண்ணெயை வாங்கி சமையல் பண்ணி சாப்பிட்டதும் அவங்க எல்லாரும் செத்துட்டாங்க. அவங்களோட சாவுக்கு ஒரு வகையில நீயும் காரணமாயிட்ட. எத்தனையோ அப்பாவி குழந்தைங்களோட பெத்தவங்களை கொண்டு ஒரு பாவம் அறியாத அவங்களை அனாதைகளா மாத்திட்ட. எத்தனையோ பொண்ணுங்களோட பூவையும் தாலையும் பறிச்சுட்ட. உன்னை பெத்தவ ரொம்ப பாவம் பண்ணிருக்கணும். அத உன்ன மாதிரி ஒரு கொலகாரங்க பெத்திருக்க. நிறுத்துங்க, போதும் நிறுத்துங்க. பையனுக்கு கூட காலேஜ்ல அட்மிஷன் கிடைக்கல, நீங்க கொஞ்சம் தயவு பண்ணீங்கன்னா என் தம்பிக்கு கூட காலேஜ்ல அட்மிஷன் வாங்கி கொடுங்களேன் பிளீஸ். கொடுத்துருவோம் பெர்னாண்டஸ். சொல்லுங்க, இந்த ரெண்டு பேருக்கும் என் லெட்டர் கொடுத்துரு. அவங்க பையனுக்கும் இவங்க தம்பிக்கும் காலேஜ்ல அட்மிஷன் கிடைச்சிடணும். இது பாரு. சொல்லுங்க சார். அந்த சுடிதார் பொண்ணு இருக்கால, அவளுக்கு ராத்திரி என் பெட்ரூம்ல அட்மிஷன் கொடுத்துடணும். ஓகே சார், கொடுத்துறேன். நீங்க கவலைப்படாம போயிடுங்க. நான் பாத்துக்கறேன். இந்த விடுவெட்டி பசங்க என்ன உள்ளே விட மாட்டேங்கிறாங்க. நீயா? வா 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 வா, என் வீட்டுல எல்லாருக்கும் இடம் உண்டு, பிச்சைக்காரனுக்கும் உண்டு. ரங்கா, எவன் பிச்சைக்காரன்? நாம அந்த பக்கம் போய் பேசலாம். இழுக்காத, வா. சொல்ல எல்லாத்தையும் மறந்துட்டியா? என்ன பத்தி அவங்க கிட்ட சொல்லுவே? கொஞ்சம் சும்மாரு. நான் இப்ப ரங்கா இல்ல, பின்ன யாரு? நான் சோசியல் ஒர்க்கர் ரணசிங்கா, தொழிலதிபர். இதெல்லாம் பொது வாழ்க்கையில சகஜம். தொடர்களே, நீங்க எல்லாரும் கிளம்புங்க, நான் அப்புறமா உங்களை சந்திக்கிறேன். அந்த பொண்ணுங்களா உன்னோட செட்டப் நக்கல்ல? அம்மா கேட்டேன். சம்பா, இப்ப என்னோட பொசிஷனே வேற. எலெக்ஷன்ல நிக்கிறவங்களுக்கு அவங்க ஜெயிக்கிறதுக்காக நான் பணம் கொடுப்பேன். அவங்க எலெக்ஷன்ல ஜெயிச்சு சீட்ல உக்காந்ததும் என் தொழில அவங்க ஆதரவோட அமோகமா நடத்துவேன். சட்டத்தின் கூடவே இருந்துகிட்டு சட்ட விரோதமான செயல்களை செய்வேன். என்னால அவங்களுக்கு லாபம், அவங்களால எனக்கு லாபம். சரி, அதை விட, நீ இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லு. ஈ ஓட்டிட்டு இருக்கேன். என்னது ஈயா? ஈ தான் ஓடுறேன். இப்ப என் நிலைமை எப்படி இருக்கு தெரியுமா? பிச்சைக்காரனே எனக்கு பிச்சை போடுற அளவுக்கு கேவலமான நிலைமையில இருக்கேன். அது ஒரு காலம் என் மேல பணமழை கொட்டோ கொட்டுன்னு கொட்டிக்கிட்டு இருந்துச்சு. ஒரு பெரிய புயல் அடிச்சதும் மழையும் நின்றுடுச்சு, பணமும் போயிடுச்சு. சம்பா, எனக்கு ஒண்ணும் புரியலையே. உனக்கு புரியலன்னா விட்டுரு, நான் சொல்றது எனக்கே புரியல. அதெல்லாம் சொல்லி புரிய வைக்க முடியாது. டே கண்ணா, இவன் தான் என் புள்ள. இவன் பேரு ராபின். அப்படியா? இவரு இப்ப உன் பேரு என்ன? ரணசிங்கா. ரணசிங்கா. இவ அமெரிக்காவில இருந்து எல்லா ஃப்ராடையும் கத்துட்டு வந்திருக்கான். வணக்கம் தம்பி. கேள்விப்பட்டிருப்பீங்க.
அங்க ஒரு கவர்மெண்ட் இருந்தோ மாஃபியா கேங் தனக்குன்னு ஒரு அரசாங்கத்தை நடத்துது. அதே மாதிரி நாமளும் இந்தியாவில் ஒரு மாஃபியா கேங்க உருவாக்கி நமக்குன்னு ஒரு சொந்த அரசாங்கத்தை நடத்தணும். அப்புறம் என்ன செய்யணும்? மேல சொல்லிக்கிட்டே போ. ஒவ்வொரு வருஷமும் இந்த நாட்டில் பல லட்சக்கணக்கான இளைஞர்கள் டிகிரியை முடிச்சுட்டு காலேஜில இருந்து வெளியில வராங்க. அப்படி இருந்தும் அதுல வெறும் 50,000 பேருக்கு மட்டும்தான் வேலை கிடைக்குது. மேச்சா இருக்கிற லட்சக்கணக்கான தகுதி உள்ள எத்தனையோ இளைஞர்கள் வேலை வெட்டி எதுவும் இல்லாம தெருவில் சுத்திக்கிட்டு இருக்காங்க. நாம அந்த போதையுள்ள இளைஞர்களை வச்சு நமக்கு ஒரு புது கவர்மெண்ட் உருவாக்கலாம். நாம அவங்களுக்கு லாகரி வஸ்துக்களை கொடுத்து நமக்கு அவங்களை அடிமையாக்கலாம். பட் ஒன் திங், நீங்க இந்த லாகரி பிசினஸ் இந்தியா முழுக்க விரிவுபடுத்தணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு தேவை ரெண்டு பவர்ஸ். அந்த ரெண்டு பவர்ஸ் நம்ம கையில இருக்க வேண்டியது முக்கியம். அது என்னன்னா, ஒன்னு போலீஸ், இன்னொன்னு சட்டம். அந்த ரெண்டு பவர்ஸ் மட்டும் நம்ம கைக்குள்ள இருந்துச்சுன்னு சொன்னா நம்ம மொத்த இந்தியாவுக்குமே ராஜா வாயிடலாம். We shall be king. King. ராஜா சம்பா, நீ கிங்கு, நான் ராஜா. I'm king. Kings. Oh, Dulia. I'm king. நீ டென்ஷன் ஆகாதியா. நாம வார்னிங் கொடுத்ததுக்கு அப்புறமும் திருப்பதி எலெக்ஷன்ல நிக்க போறானா, நாளைக்கு பொதுக்கூட்டத்திலையும் பேச போறானா, அவனை இப்படியே விடுறது நல்லது இல்ல சார். என்ன இப்ப என்ன பண்றது? அவக்கள் அந்த ஆள் அப்ப மேடையிலேயே பாம்பு வச்சு தீர்த்தள்ள. இந்த 10,000 திருப்பதிய பாம்பு வச்சு கொள்ளடு. இதுல 10,000 இருக்கு. திருப்பதிய அர்ஜுன் ஆளுங்க கிட்ட இருந்து உடனே காப்பாத்து. நான் பாத்துக்கிறேன். உங்க ரெண்டு பேரையும் தான் நான் தேடிக்கிட்டு இருந்தேன். போத் ஆஃப் யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். ஐயோ, என் பேண்ட் அங்க நில்லுங்க. இந்த பீடி கோடி கேடிடா, என்கிட்ட மோதறீங்கன்னா உடையும் ஜாடிடா, எங்க போனாலும் வருவ தேடிடா, வேகமா ஓடாதீங்க, துடிக்குது நாடிடா. ஏ பப்ளிக் பப்ளிக், பொதுமக்களே, அங்க ஓடுறாங்க, பிடிங்க, விடாதீங்க. ஏய் நில்லுங்க, உங்களை எங்க போனாலும் விட மாட்டேன். அவங்களை நீ அம்மானு கூப்பிட்ட? நீ ஏன் அவங்கள அம்மானு கூப்பிட்ட? உனக்கும் அவங்களுக்கும் என்ன சம்பந்தம்? எனக்கு அவங்களுக்கும் இருக்கிற உறவு என்ன பெத்த அப்பா அம்மாவை விட உயர்ந்தது. என்னோட சின்ன வயசுலயே அனாதையானவண்ணா என்ன பெத்தவங்களை ஒரு கார் ஆக்சிடென்ட்ல பறி கொடுத்துட்டு நின்ன. அனாதையா நின்ன எனக்கு அந்த அம்மா தான் ஆதரவு கொடுத்தாங்க. எனக்கு பால் ஊட்டி தாலாட்டி ஒரு புது வாழ்க்கையை தந்தாங்க.
என் உடம்புல ஓடுற இந்த ரத்தம் அந்த தெய்வம் கொடுத்த பாலால உருவானது. ஆனா நான் உன்னை அவங்க கூட பார்த்ததே கிடையாது. நானும் இதுவரைக்கும் உன்னை அவங்களோட பார்த்ததே இல்ல. அவங்களுக்கும் உனக்கும் என்ன உறவு? அவங்க உனக்கும் அம்மா தானா? நீ யாருன்னு முதல்ல சொல்லு. சொல்லிக்கிற அளவுக்கு நான் பெரிய மனுஷன் கிடையாது. வீட்டில் இருக்கிற குப்பையை கூட்டி எப்படி வெளியே தூக்கி போட்டுருவாங்களோ அதே மாதிரி குழந்தையா இருந்த என்னை யாரோ குப்பத்தட்டியில தூக்கி எரிஞ்சிட்டாங்க. அப்படி கடந்திருந்தா நான் செத்துருப்பேன். ஆனா குப்பத்தொட்டியில கடந்த நான் அந்த தாயோட கண்ணில் பட்டுட்டேன். அவங்க என்ன அரவணைச்சுக்கிட்டாங்க, எனக்கு பால் ஊட்டினாங்க. அதனால அந்த தெய்வத்தை என்ன பெத்த தாயா நினைக்கிறேன். ஒருவேளை அம்மாவோட உயர்ந்த தெய்வம் ஏதாவது இருந்துச்சுன்னா என்ன பொறுத்த வரைக்கும் அதுக்கு பொருத்தமானவங்க அவங்கதான். வினோதமா இருக்கு. நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரே அம்மாதான். ஆனா இதுவரைக்கும் நம்ம ரெண்டு பேரும் பார்த்ததே இல்ல. அதுக்கு காரணம் இருக்கு. எனக்கு அப்ப 7 இல்ல 8 வயசு இருக்கும். அப்பதான் எனக்கு தெரிஞ்சது நான் அனாதைங்கிறது உண்மை இல்லைன்னோ, எங்க அம்மா உயிரோட இருக்காங்கன்னோ, நான் அப்பன் பேரு தெரியாதவன்னோ புரிஞ்சுக்கிட்டேன். நான் அனாதி ஆனதுக்கும் அப்பம் பேர் தெரியாம போனதுக்கும் யார் காரணம்? நானா? உலகம் என்ன ஒதுக்க ஆரம்பிச்சது. ஆனாலும் எங்க அம்மாவை தேட நான் முயற்சி பண்ணேன். ஆனா என்னால கண்டுபிடிக்க முடியல. அப்புறம் நான் இருந்தேன், கூட தனிமை இருந்துச்சு, அவமானத்தோட வாழ்ந்தேன். ஒரு நாள் எழுத படிக்க கத்துக்கிற ஆசையில ஸ்கூலுக்கு போனேன். ஆனா அந்த ஸ்கூல்ல என்ன சேர்த்துக்க முடியாதுன்னு வெளிய அனுப்பிட்டாங்க. நல்ல குடும்பத்தை சேர்ந்து பசங்க தான் படிக்கணும், அனாதைக்கும் அப்பம் பேர் தெரியாதவனுக்கும் இடம் இல்லைன்னு. அந்த வார்த்தைய கேட்ட அண்ணன்ல இருந்து படிப்பு, பட்டம், ஸ்கூலு, காலேஜ் இந்த பேர்களை கேட்டாலும் வெறுக்க ஆரம்பிச்சேன். படிப்புனா எனக்கும் ரொம்ப பிடிக்கும். ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்டா வருவேன். இன்ஜினியர் ஆகணுங்கிறது தான் என் கனவா இருந்துச்சு. எங்க காலேஜ்ல என் கூட படிச்ச ஒரு பொண்ண நான் காதலிச்சேன். டாடி, இவர் தான் அர்ஜுன். இவரை பத்தி நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லிருக்கேன், ஞாபகம் இருக்கா? சொல்லிருக்கலாம். ஞாபகம் இருக்கு. உன்னோட அப்பா அம்மா என்ன செய்றாங்க? சார், எங்க அப்பா அம்மா இப்ப உயிரோட இல்ல. ஓ, அனாதன் சொல்லு. எஸ் சார், நான் ஒரு அனாதை தான். ஆனா ஆண்டவ எனக்கு கொடுத்த ரெண்டு கையில நான் நம்பிக்கை வச்சிருக்கேன். எப்பாடு பட்டாவது உழைச்சு நான் முன்னுக்கு வருவேன். அதுக்கப்புறம் உங்க பொண்ணுக்கு ஒரு குறையும் இல்லாம நான் பாத்துக்குவேன். டயலாக் ட்ரெண்ட் நல்லா தான் இருக்கு. நான் என் பொண்ணுக்கு மாப்பிளையா தேர்ந்தெடுத்தது இந்த ராஜப்பா சார் தான். ரொம்ப பிரபலமான ஆக்டர், கௌரவமான குடும்பத்தை சேர்ந்தவர். ஆனா உன் பேச்சிலையும் என் பொண்ணோட முகத்துல இருக்கிற சந்தோஷத்தையும் பார்த்தா ஒருத்தர் ஒருத்தர் ரொம்ப விரும்புற மாதிரி தெரியுது. முதல்ல நீ உன் படிப்பை நல்லபடியா முடி, மத்ததை நான் கவனிச்சுக்கிறேன். தேங்க்யூ சார். Thank you, Daddy. நல்லா இருக்கு. மாமா, என்ன இது? God bless you. அசத்துறீங்க. கமிஷனர் சார், உங்க பொண்ணு தேர்ந்தெடுத்த பையன் நல்ல பையன். அர்ஜுன் வெறும் படிப்புல மட்டும் இல்ல, விளையாட்டுலயும் அவன் தான் நம்பர் 1 வர்றான். யாருடைய பாக்கெட்ல 1 ரூபாய் கூட இல்லையோ அவனோட கிளாஸ் 7 மட்டும்தான். அப்படிப்பட்ட ஒரு 7 அனாத பையனை என் பொண்ணு விரும்புறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. பிரின்சிபல் சார், ஒண்ணு மட்டும் நல்லா புரிஞ்சுக்குங்க, நாளையில இருந்து அந்த பையன் இந்த காலேஜில் இருந்தானா நீங்க இருக்க மாட்டீங்க. என் நிலைமை என்ன ஆகும்னு கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்களா சார்? நான் ஒரு 7, இவ்வளவு பணத்தை நான் எங்க இருந்து சார் கொண்டு வருவேன்? நம்ம காலேஜ்ல எப்பவுமே நான் தான் சார் ஃபர்ஸ்டா வந்திருக்கேன். நீங்க எனக்கு கொடுக்கற ஸ்காலர்ஷிப் கட் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் என்னால படிக்கவே முடியாம போயிடும். என் வாழ்க்கையே வீணாயிடும் சார், என் வாழ்க்கையே வீணாயிடும். அர்ஜுன் வா, அர்ஜுன் உள்ள வந்து உட்காரு வா. சார் சார், என்னோட வாழ்க்கை நாசம் ஆயிடுச்சு சார். இப்ப உங்க வாழ்க்கையை 3 நிமிஷத்துல நாசமாக்க வந்திருக்கேன் சார். இங்க பாரு அர்ஜுன், ஒவ்வொரு காலேஜுக்கும் அதுக்குன்னு ஒரு சில ரூல்ஸ் இருக்கு, அதுக்கு பேர் தான் டொனேஷன். சார், 3 நிமிஷத்துல 1 நிமிஷத்தை நீங்க வேஸ்ட் பண்ணிட்டீங்க சார். இன்னும் 2 நிமிஷம் தான் உங்களுக்கு பாக்கி இருக்கு. அர்ஜுன், இப்போ எனக்கு வேற வழி தெரியல.
என்ன நம்பு, நான் வேணா உன் அட்மிஷனுக்காக வேற காலேஜுக்கு போய் பேசி பாக்குறேன். இன்னும் உங்களுக்கு ஒரு நிமிஷம் தான் பாக்கி இருக்கு சார். என்ன பாக்கி சார்? நான் உங்க காலேஜோட சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்ல தான் பாம் செய்ய கத்துக்கிட்டேன். மூணு கெமிக்கல ஒண்ணா சேர்த்து மூணு மணி நேரத்துக்குள்ள மூணு பாம்ப நம்ம செய்யலாம் சார். முதல் பாம் இருக்கே சார், அது உங்க காலேஜோட மெயின் ஹால்ல வச்சிருக்கேன் சார். வெச்ச இடம் எதுன்னு தெரியுங்களா? உங்க அப்பாவோட உருவச்சலைக்கு அடியில. ரெண்டாவது பாம்ப ஒரு கிளாஸ் ரூம்ல வச்சிருக்கேன் சார், நான் படிச்ச கிளாஸ் ரூம்ல. அப்புறம் மூணாவது பாம்ப இது இங்கேயே இருக்கு சார். நீங்க மூணு நிமிஷத்தை வேஸ்ட் பண்ணாம இருந்திருந்தீங்கன்னா உங்களால இந்த காலேஜும் தப்பிச்சிருக்கும், நீங்களும் தப்பிச்சிருக்கலாம். குட் பை சார். பிரின்சிபல் எப்படியோ தப்பிச்சிட்டாரு, ஆனா என்ன ஜெயில போட்டுட்டாங்க. நான் நம்ம கல்யாணத்துக்காக கொஞ்சம் பணம் சேர்த்து வச்சிருந்தேன். உன்னால முடிஞ்ச ஆசிரமத்துக்கு போய் அதை எங்க அம்மா கிட்ட கொடுத்துரு. அதோட என்னையும் மறந்து. அர்ஜுன், என்னால உன்னை எப்படி மறக்க முடியும்? அர்ஜுன், நான் உன்னை காதலிக்கிறேன் என்ற உண்மையை மறக்கறதா? இப்படி சொல்ல உனக்கு எப்படி மனசு வந்தது? நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நான் உன்னை காதலிக்கிறது நிறுத்த மாட்டேன். இன்னொரு தடவை என்ன மறந்துருன்னு சொல்லாத. அது மட்டும் என்னால முடியாது அர்ஜுன், என்னால முடியாது அர்ஜுன். என் கனவு நிர்மூலம் ஆயிடுச்சு. நம்மளோட விதியை பாத்தீங்களே, நாம ரெண்டு பேரும் ஒரே தாய்கிட்ட வளர்ந்துருக்கோம், ஒரே தாய்கிட்ட பால் குடிச்சிருக்கோம். சத்ருவா இருந்து இப்ப சகோதரர்கள் ஆயிட்டோம். உங்க முட்டாள்தனத்தானதான் அந்த ரெண்டு ரவுடிகளையும் என் கையை விட்டு போயிட்டானுங்க. உங்களுக்கு ரவுடிங்க யாருன்னு தெரியல, இன்ஸ்பெக்டர் பீடி கூட யாருன்னு தெரியல, என் யூனிஃபார்ம் தெரியல, என் பேண்ட் கூட தெரியல. இல்ல சார், நீங்க போட்டிருக்க ஜெட்டி தெரியுது. அது இருக்குல்ல, போய் தேடுங்க. மூணு பேர் அப்படி, மூணு பேர் இப்படி, மூணு பேர் இந்த பக்கம், மூணு பேர் அந்த பக்கம், மூணு பேர் மேல, மூணு பேர் கீழே, மூணு பேர் என் கூட. ஒருத்தனையும் காணும். இன்ஸ்பெக்டர் பீடி கூட அவங்களை புடிச்சிட்டு வருவா. வெற்றிமாள சூடு அண்ணே, போலீஸ் நான் கவனிச்சுக்கிற, முதல்ல நீங்க கிளம்புங்க. இத பார், இத பத்தி நீ கவலைப்படாத, முதல்ல நீ தப்பிச்சு போ, சீக்கிரம் கிளம்பு. இல்லண்ணே, நீங்க வெளியில இருந்தாதான் என்ன எப்படியாவது ஜாமீன்ல எடுக்க முடியும். நீ படிச்சவே, நீ வெளியே இருந்தாதான் அம்மாவை காப்பாத்த முடியும். அப்படி கிடையாது. ஏன்னா இந்த உலகத்துக்கு நான் தேவையில்ல, எனக்கும் இந்த உலகம் தேவையில்லை. ஆனா என்ன மாதிரி அனாதைகளுக்கு நீங்க தேவை? ஓ ஓ, சரி, டாஸ் போட்டு பார்க்கலாம். ஓகே. அந்த கேடி பசங்க ரெண்டு பேரும் எங்க போயிட்டானுங்க? இப்படி கிழிஞ்ச பேண்டோட என்ன புலம்ப விட்டுட்டானுங்களே. அண்ணே வணக்கம். யாரு? தீப்பெட்டி கொஞ்சம் கொடுங்க. என்ன ஸ்டைலியா? தேங்க்யூ. ஓ, அது கார்பரேஷன் குழா மாதிரி வச்சிருக்கான் பாரு. வாய கிடையாது. உங்க எல்லாரையும் கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளிடுவேன். இருக்கு அரசு. நீ மாட்டியா? கவலைப்படாதீங்க அண்ணே, கவலைப்படாதீங்க. உங்க தம்பி நான் சும்மா வருவேனா? நம்மள ஜாமீன்ல வெளியெடுக்க ஏற்பாடு பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். எப்படி அது? எப்படின்னா, டக்கரா அந்த பொண்ணு சந்தியாவுக்கு அவ அப்ப முன்னாடியே கிஸ் அடிச்சுட்டு வந்திருக்க. சும்மா இருக்க, என்ன சொல்ற? நடந்தது சொல்றேன். கமிஷனருக்கு ஷாக் அடிச்சிருக்குமே. சாதாரண ஷாக் இல்ல, இந்தியாவுல இருக்கிற மொத்த கரண்டும் அவ அஸ்திவாரத்துல போந்து ஆண்டனா வழியா வழியா போயிடுச்சு. அப்படி போடு. என்ன பார்த்தா உனக்கு கிண்டலா இருக்க? என்ன பார்த்து கண்ணடிக்கிறியா? என்ன பார்த்து கண்ணடிக்கிறியா? உன்னை பார்த்து எவையா கண்ணடிப்பா?
என் கண்ணு என்ன நொள்ளையா உன்ன பார்த்து கண்ணறிங்க. ஏய் உன்னோட டிஸ்கோ பல்ப் ஆஃப் ஆன் ஆஃப் ஆன் ஆயிட்டு இருக்கல, அத ஒரே அடியில நான் ஃபியூஸ் போக வச்சிருவேன். ஜாக்கிரதை, போட உள்ள, போ உள்ள போ, போ போட. தள்ளதையா சார், நமக்கு ஒரு சின்ன டவுட், நீங்க வாட்ச்மேனா போலீஸா? சரியான சாவுகிரக்கியா? என்ன சொன்ன? நான் ஒரு இன்ஸ்பெக்டர், என்ன பார்த்து சாவுகிரக்கினா சொன்னேன். இந்த பீடி கோடி யாருன்னு நினைச்சேன். என்ன 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 பீடி அது? ராஜா பீடியாப்பா. இன்ஸ்பெக்டர் சார், என்ன சூப்பரான பேரு, பிடி கோடி. இதுக்கு முன்னாடி நிறைய கோடியை கேள்விப்பட்டிருக்கேன், அதாவது தெரு கோடி, ஊர்கோடி, லங்கோடி, இந்த மாதிரி எத்தனையோ கோடிகளை எனக்கு நல்லாவே தெரியும் இன்ஸ்பெக்டர். ஆனா உங்க பேரு இருக்கே, இப்பதான் முதல் முறையா கேள்விப்படுறேன். பவர்ஃபுல் பேரு. ரெடியாண்ணா? ரெடியா கண்ணா. நீங்க நம்ம மாநகரத்தோட மகா மகா கமிஷனர். நம்மளுடைய பிளான், நம்ம பிசினஸ், நம்ம தொழில் எல்லாத்துக்குமே நீங்க தானே ஜெனரல் மேனேஜர். இந்த வேலையில நத்திங் இஸ் இம்பாசிபிள். சொல்ல போனா நத்திங் ஷுட் பி இம்பாசிபிள். பயன்படுவானோ அந்த ரெண்டு பேரும் நமக்கு தேவையானவங்க. நாம சொன்னதை செய்வானுங்க. சோ அவங்களை ரிலீஸ் பண்ணனும், ரிலீஸ் பண்ணனும், ரிலீஸ் பண்ணனும். யூ காட் இட்? அது வந்து மகனே, நாம பண்ற பிசினஸ்ல மகனாவது குகனாவது, நாம பண்றது ஃப்ராட் பிசினஸ். இதுல நோ டாட், நோ சன், நோ சென்டிமென்ட். புரிஞ்சுதா பரதேசி பாப்பா? அவர் டவராவைய கொஞ்சம் கப்பு போட்டாம தான். கீழே போடுங்க, கையை கீழே போடுங்க. ஐ அம் இன்ஸ்பெக்டர் பிடி கோடி. ஏற்கனவே நீங்க ரெண்டு பேரும் இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்கீங்க. இருந்தாலும் துண்ட காண துணிய காணனு ஓடணும். நவ கெட் அப், கெட் அப். எந்த வெளியே போங்க. இன்ஸ்பெக்டர் பிடி கோடி. எஸ் சார். கோடி, இவங்க கிட்ட ஜாமீன் வாங்கிட்டு அவங்கள ரிலீஸ் பண்ணிடு. அங்க பாருங்க, அவர்தான் கமிஷனர். இவங்களை விடணுமா சார்? இவங்களை பத்தி உங்களுக்கு தெரியாது. இவங்க பயங்கரமான கிரிமினல்ஸ். இவங்க தான் மந்திரி மேல பாம்பு போட்டவங்க. அது அட்டெம்ப்ட் மர்டர் கேஸ் சார். சார், கோர்ட்டுக்கு போகாம விளையாடுங்க. வயிறு முட்ட சாப்பிடுங்க, பஞ்சனம் இல்லாம சாப்பிடுங்க. அப்புறம் உங்ககிட்ட ஒண்ணு கேக்கலாமா? உங்க அப்பா அம்மா யாரு? யாரும் இல்ல. என்ன, அப்பா அம்மா இல்லையா? அப்ப யார் தான் இருக்காங்க? அப்பா அம்மா, அண்ணன், தம்பி, தங்கச்சி, யாரும் கிடையாது. இருக்குல்ல, அதுக்கு துக்கத்தை தாங்குற சக்தி இல்ல. அதா மலையில இருந்து கொட்டுற அருவியா கண்ணீர் பொங்கி வருது. என்னோட இதயம் இருக்குல்ல, இந்த மாதிரி வேதனையை தாங்காம டக்கு டகான அடிச்சு துடிக்குது.
உன்ன மாதிரி யாரும் இல்லாதவங்களுக்கு தன்னால எதுவும் செய்ய முடியலையேன்னு தா விக்குது. இங்க பாருப்பா, உயிரோட நான் இருக்கிற வரைக்கும் நீங்க ரெண்டு பேரும் அனாதை கிடையாது. உன் மனசுல பதிஞ்ச அனாதைங்கிற எண்ணத்தை புழிஞ்சு எடுத்துரு. அது எப்படின்னா ஈர துணிய புழியற மாதிரி புழிஞ்சிடு. புழிஞ்சிடுவீங்களாப்பா? நீங்க ஒரு கொலைப்படாதீங்க, நாங்க இருக்கோம். உங்களோட மனசுல எங்களை மாதிரி அனாதைங்களுக்கு ஒரு உயர்ந்த இடம் கொடுத்துருக்கீங்க. இன்னில இருந்து நாங்க உங்களை எங்க அப்பா மாதிரி தான் நினைக்க போறோம். என்ன சொல்ற அர்ஜுன்? நிச்சயமா பக்கத்துல வாப்பா, பக்கத்துல வா. வாங்க வாங்க. இப்பதான் என் மனசுக்குள்ள மத்தாப்பு பூக்குது. இப்போ என் புள்ள ராபின் மட்டும் எனக்கு மகன் இல்ல, நீங்களும் மகன் தான். என் மூன்று முடிச்சிங்க. ஆனாப்பா ஒரு சின்ன பிரச்சனை, நீங்க ரெண்டு பேரும் பெரிய பலசாலியா இருந்தா இப்படி குட்டி குட்டி சண்டையில இறங்குறது நல்லா இல்ல. உங்க ரெண்டு பேருடைய அது என்ன சொல்றாங்க, உங்க தகுதிக்கு நல்லா இல்ல. நீங்க பண்றது எப்படி இருக்குன்னு சொன்னா, ஒரு மனுஷன் வளைஞ்சு ஓடுற நதியில இருந்து ஸ்பூன்ல தண்ணி மூண்டு அதை வீட்டுக்கு எடுத்துட்டு போய் வாயில ஊத்திக்கிற மாதிரி இருக்கு. போற வழியிலேயே மொத்த தண்ணியும் வழிஞ்சிருந்தாங்க. நாங்களும் இந்த விஷயத்த பத்தி யோசிச்சுட்டு தான் இருந்தோம். இந்த தடவை நீங்க எங்களை ஜாமீன்ல எடுத்துட்டு வந்துட்டீங்க. அடுத்த தடவை போலீஸ் எங்களை பிடிச்சா என்ன செய்யறது? எங்க கவலைதான். அந்த கவலை விட நான் இருக்கேன் கண்ணா. இனிமே போலீஸ் உங்க மேல கைய வைக்காது. ஏன் வைக்காதுன்னா, போலீஸ் கமிஷனர் நம்ம பக்கம் இருக்கிறாரு. அண்ட் லீடர், லீடர் எப்போ நம்ம கூடவே வருவாரு. அதனால லா, அதாவது சட்டம் எப்போ நம்ம கைப்பிடிக்குள்ளே இருக்கும். எப்படி நீங்க ரெண்டு பேரும் ஏன் அப்பாவை உங்க அப்பா மாதிரி நினைக்கிறீங்களோ, அதே மாதிரி இவங்களையும் உங்க அப்பா மாதிரி நினைச்சுக்குங்க. ஆமா, எங்களை உங்க அப்பா மாதிரி நினைச்சுக்குங்க, நாங்க உங்களை எங்க பிள்ளைங்களா பாத்துக்கலாம். இம்பாசிபிள். இந்த ஆளை நான் நிச்சயமா ஃபாதரா நினைக்க மாட்டேன். இவரு பேரு ஆனந்த். பணக்காரங்க கிட்ட இருந்து கொள்ளை அடிச்சு ஏழைங்களுக்கு கொடுக்கறான். ஆனா இவன் சட்டப்படி ஒரு குற்றவாளி. இவனை தெரியுமா? தெரியாது. நேர்மையா சம்பாதிச்சு நீதி நியாயத்தோட நடக்கணும் நானும் ரொம்ப முயற்சி பண்ண, ஆனா அது நடக்கல. சொன்னால உனக்கு புரியாத, என்னைக்காவது ஒரு நாள் என்ன பத்தின உண்மையை நீ புரிஞ்சுக்குவ. நம்ம கொஞ்ச நாள் பழகினாலும் என்கிட்ட நீ இறக்கம் காட்டின, உன் மனசுல எனக்கு இடம் கொடுத்த, அதுக்காக உனக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸ் சொல்லிட்டு நைஸா ஓடி போயிடலான்னு பார்த்தா நான் உன்ன விட மாட்டேன் மிஸ்டர். கம்பி என்ன வேணா, வா போலாம். நல்லா கேட்டுக்கோங்க இன்ஸ்பெக்டர், தவறான பாதையில நான் கட்டாயத்தால தான் இறங்கின. நானா விரும்பி போகல, அதை நிரூபிக்கவும் முடியும். பூண்டோட குற்றங்களை ஒழிச்சு கட்டுறதுக்காகத்தான், சட்டத்துக்கும் போலீஸ்க்கும் உதவி செய்யறதுக்காகத்தான் நான் தப்பான வழியில போறேன். குற்றவாளிகளை பிடிச்சு ஒழிச்சு கட்டுறதுக்கு நேர்வழி லாய்க்கில்ல, குறுக்கு வழியில் தான் போயாகணும். நான் சொன்னதை எல்லாம் என்னால நிரூபிச்சு காட்ட முடியலன்னா இந்த புல்லட்ஸ் எல்லாம் உங்ககிட்ட திருப்பி கொடுத்துடுறேன். நீங்க தாராளமா என்ன சுட்டு கொன்னுடலாம். அம்மா, என்ன இந்த நேரத்துல ஏதாவது பிரச்சனையா? என்னன்னு சொல்லுங்க. ஆனந்த், நான் இப்ப உங்ககிட்ட ஒரு உதவி கேட்க வந்திருக்கேன். உதவியா? என்ன உதவி? தம்பி, ஸ்கூல்ல படிக்கிற இந்த குழந்தைகளை காப்பாத்து. கஞ்சாவ கடத்திக்கிட்டு வந்து வித்துக்கிட்டு இருக்கிற வியாபாரிங்க ஸ்கூலுக்கு போற மாணவர்கள் கிட்ட அதை வித்து அவங்கள நாசமாக்குறாங்க. ஐஸ்கிரீம்லயும் அவங்க சாப்பிடுற சாக்லேட்லயும் அபின், கஞ்சா, பிரவுன் சுகரை கலந்து மாணவர்கள் எதிர்காலமே சூன்யமாகற அளவுக்கு செஞ்சுகிட்டு இருக்காங்க. இத நாங்க போலீஸ் கிட்ட சொல்லியும் அவங்க எந்த நடவடிக்கையும் எடுக்கல. தம்பி, இப்ப நீதான் இவங்களுக்கு உதவணும். உன்ன விட்டா இவங்களை காப்பாத்த வேற யாருமே இங்க இல்லப்பா. அம்மா, அதெல்லாம் எங்க இருந்து வருது, யார் நிக்கிறாங்கன்னு? போலீஸ் ஓடுங்கடா. ஆ ஆ ஆ ஆ ஆ
பிடி கொடி இது வெறும் சின்ன மீன் தான் நாத்த பொறுக்க முடியல சார் சார் உங்களை எங்கேயோ பாத்துருக்கேன் என்ன பாத்துருக்க முடியாது முதல்ல நான் சொல்றத கேளு சின்ன மீன் தோலை உரிச்சா பெரிய மீன் தானா வெளியே வரும் புரிஞ்சுதா சார் உங்களை எங்கேயோ பாத்துருக்கேன் அதுக்கு சான்ஸ் இல்ல இது என்னன்னு தெரியுதா சின்ன மீன் சார் சின்ன மீனோட தோலை உரிச்சா உடனே பெரிய மீன் தானா வெளியே வரும் சார் சின்ன மீனோட தோலை நாம உரிச்சா பெரிய மீன் தானா வெளியே வந்தே தீரும் அதாவது சின்ன திருடனோட தோலை உரிச்சா பெரிய திருடன் தானா நம்ம கிட்ட வந்து சிக்குவா கான்ஸ்டபிள் கமிஷனர் பிரைம் மினிஸ்டர் எஸ் சார் எஸ் சார் இந்த சின்ன மீனை தூக்கிட்டு போய் கழுவுங்க அதுக்கு அப்புறம் நான் வந்து தோலை உரிக்கிற தோட்டி எடுக்கிற தோயல் பண்றேன் அப்பதான் பெரிய மீன் வெளியே வரும் நான் அவன துவைக்கிறதுக்கு முன்னாடி நீ என்ன துவைச்சிரு போல இருக்க செம்பக்லால் வாட பெர்னாண்டஸ் இன்ஸ்பெக்டர் பிடி கோடி கிட்ட நான் மாட்ட வச்சிட்டேன் என்னைய அது தொல்லையா போச்சு இந்த ஆள் பெர்னாண்டஸ் அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட மாட்டிக்கிட்டான் என்கிட்ட அடியாளா இருந்த அந்த ஆளு ராஸ்கல் தினமும் என்ன போன்ல மறைச்சிட்டு இருக்கான் ஆனா என் கையில மாட்ட மாட்டேங்கிறான் ஐயா கமிஷனர் பெருமாளே இப்படி சிலையாட்ட நிக்கிறத விட்டுட்டு உன் பவரை கொஞ்சம் காட்டியா இந்த ஆளை எப்படியா வெளியில கொண்டு வா இல்லனா என் மண்டபாளத்தை போஸ்டர் அடிச்சு ஒட்டிடுவானுங்க இந்த தடவை உங்க ஆளு இன்ஸ்பெக்டர் பிடி கோடி கிட்ட கையும் கலவுமா மாட்டிக்கிட்டு இருக்கா அவ ஏற்கனவே என் மேல சந்தேகப்பட்டுகிட்டு இருக்கா ஒருவேளை அவன் என்ன பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டானா ஹெட் குவார்டர்ஸ் என் மேல நடவடிக்கை எடுக்கவும் சான்ஸ் இருக்கு ஒரே ஒரு வழி இருக்கு சுலபமான வழி எந்த கோர்ட்டுக்கு பெர்னாண்டஸ கூட்டிட்டு போறாங்களோ அந்த கோர்ட் ஜட்ஜ வாங்கிடுவோம் அதுக்கு வாய்ப்பே இல்ல ஜஸ்டிஸ் சுமித்ரா தேவிய பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் மாசியமா இருக்கா இந்த ஆள் என்னையா சொல்றான் மிஸ்டர் கமிஷனர் யார் வேலை போக மாட்டாங்களோ அவங்களுக்கு ஏதாவது ஒரு பலவீனம் வீக்னஸ் கண்டிப்பா இருக்கும் ஜஸ்டிஸ் சுமித்ரா தேவிக்கு ஏதாவது ஒரு வீக்னஸ் கண்டிப்பா இருந்தே ஆகணும் அவங்களுக்கு ஒரு மகன் இருக்கா மகனே சூப்பர்ரா நீ 1000 வருஷம் வாழணும் நீ குடிச்சே சாகணும் குடி பியூட்டிஃபுல் சூப்பர் கம் ஆன் இன்னும் ஒரே ஒரு போதுப்பா மாடலிங் ரொம்ப போர் அடிச்சிருச்சு நான் கிளம்புறேன் பை பை மா நான் கிளம்புறேன் சரிமா பை சீக்கிரம் வந்துரு ஹாய் பேப் உங்க அம்மாவால ஒரு சின்ன வேலை ஆக வேண்டியிருக்கு வண்டி டிரைவ் கமிஷனர் சார் நான் ஜஸ்டிஸ் சுமித்ரா தேவி பேசுறேன் எனக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு அன்னோன் கால் வந்தது அந்த பாவி என் பொண்ண கடத்தி வச்சிருக்கானா அவன் என்ன ரொம்ப மிரட்டுறான் அவன் சொல்ற மாதிரி நான் தீர்ப்ப மாத்த எழுத மாட்டேன்னு சொன்னா அவன் என்னோட பொண்ண புரியுது நீங்க கவலைப்படாதீங்க அவங்கள கண்டுபிடிக்க வேண்டியது எங்க கடமை சீக்கிரம் கண்டுபிடிங்க தேங்க்ஸ் ஹலோ ராபின் நான்தா ராபின் ஜஸ்டிஸ் சுமித்ரா தேவி கிட்ட போன் வந்தது அவங்க உன் மிரட்டலுக்கு மசீரா மாதிரி தெரியல டேட் நாங்க எவ்வளவு மிரட்டியும் எதை பத்தியும் கவலைப்படாம அந்த ஜட்ஜ் கமிஷனருக்கு போன் பண்ணிருக்கா ஆட கடவுளே என்ன செய்யறது இப்போ அவ ஒத்து வரலன்னா பேசாம அவ கதையை முடிச்சிட வேண்டியதுதான் யூ ஆர் ரைட் அம்மா அந்த அம்மா கதையை முடிக்க என்கிட்ட ஒரு வழி இருக்கு கோர்ட்ல எல்லா ஜட்ஜ் முன்னாடியும் ஒரு வாட்டர் கிளாஸ் இருக்கும்ல அவசரப்படாத மிச்சத்தையும் சொல்லிட்டேன் அவங்க முன்னாடியும் ஒரு வாட்டர் கிளாஸ் இருக்கும் ஆனா அதுல வெறும் வாட்டர் இருக்காது குற்றவாளி பெர்னாண்டஸ் இது அவனோட ஃபைல் இத படிச்சீங்கன்னா அவனை பத்தின எல்லா விவரமும் உங்களுக்கு தெரியும் யுவர் ஆனர் இந்த ஃபைலை நீங்க படிச்சதுக்கு அப்புறம் அவனை பத்தி உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் நான் ஏன் இவனை போலீஸ் ரிமாண்ட்ல வைக்க சொல்றேன்னு உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கும் யுவர் ஆனர் என் நம்பிக்கை வீண் போகாது இவனை வச்சு பெரிய திருடங்களை நாம நிச்சயமா கண்டுபிடிக்க முடியும் தன்னோட பணம் தன்னோட செல்வாக்கு தன்னோட பதவி எல்லாத்தையும் தவறான முறையில பயன்படுத்தி சட்டத்தை வாதத்தால பலவீனமாக்கி குற்றங்களையும் கொள்ளைகளையும் பலப்படுத்துறாங்க யுவர் ஆனர் ஸ்ட்ராங்லி அப்ஜெக்ட் யுவர் ஆனர் அப்ஜெக்ஷன் ஓவர் ரூல் நீதிமன்றம் இந்த வேண்டுகோளை ஏற்று குற்றவாளி பெர்னாண்டஸை 15 நாள் போலீஸ் காவலில் வைக்குமாறு உத்தரவிடுகிறது பெயில் இஸ் ரிஜெக்டட்
தண்ணி 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 தேங்க்யூ இன்ஸ்பெக்டர் தேங்க்யூ 15 நாள் உங்ககிட்ட உத வாங்கி சாகிறத விட நான் இந்த விஷத்தை குடிச்சு ஒரே அடியா செத்து போயிடுறேன் சாக விட மாட்டேன் நீ சாக கூடாது உங்க அம்மா எங்க முகத்துல சூப்பரா கறிய பூசிட்டா அதனால இப்ப நான் உன் மேல ப்ராப்பரா களங்கத்தை பூச போறேன் நீ இங்கிருந்து போக முடியாது நான் உன் மேல காதல்ல விழுந்து கட்டிப்பிடிச்சு கற்பழிக்க போறேன் அடடா காதலில் விழுந்து கட்டிப்பிடிச்சு கற்பழிக்க போறானா நாங்களே ஜட்டியை வந்து பொட்டி ஆடி போய் நிக்கிறோம் விபச்சார விடுதிக்கு அனுப்பி வைக்கப்படுறாளோ அதுக்கப்புறம் இந்த உலகத்துல அவளால மானத்தோட வாழவே முடியாது கடத்திட்டு வந்திருக்காங்க அணைய மாட்டேங்குது இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு ஏதாவது எனக்கு உதவி செய் எங்க அம்மாவை கண்டுபிடிச்சு கூட என்னது எங்க அம்மாவை எனக்கு கண்டுபிடிச்சு கூட இங்க பாரு கிட்ட நெருங்காத எங்க அம்மா உன்னால கண்டுபிடிச்சு கொடுக்க முடியாதா Take your dirty hands off me, you silly fool! I am an educated girl, the daughter of respected judge. I have been kidnapped and kept here against my will. Do you understand? Do you understand? நீ நிஜமாவே தப்பான பொண்ணு இல்லையா உண்மையிலே நல்ல குடும்பத்தை சேர்ந்த பொண்ணா ஜட்ஜ் சுமித்ரா தேவியோட பொண்ணா நீ எங்க பாரு நீ உண்மையிலேயே ஒரு ஆம்பளையா இருந்தா உங்க அம்மா மேல வச்சிருக்கிற பாசம் உண்மைடா உங்க அம்மா மேல ஆணையா இந்த இடத்துல இருந்து என்ன காப்பாத்திடு அம்மா மேல ஆணையா அப்படின்னா உண்மைதான் நீ அரசு மீ ஆம்பள மீ டேக் அவுட் வேலிய Oh!
நான் ரொம்பவே பயந்து போயிட்டேம்மா. நீ எப்படிமா இருக்க? உனக்கு ஒண்ணும் ஆகலையே. ஆகலமா, நான் நல்லாதான் இருக்கேன். இன்னைக்கு இவரு மட்டும் என்ன காப்பாத்தலன்னு நிச்சயமா உங்க பொண்ணை நீங்க உயிரோடவே பாத்துருக்க முடியாது. யாருமா இவரு? போட்டு தள்ளது அந்த ஸ்டூபிட் இன்ஸ்பெக்டர் பிடி கோடி பலே கேடி. அந்த ரெண்டு பேருக்கும் ஒரே ஒரு வீக்னஸ் இருக்கு.
the only female taxi driver in the town, Tara. Right. அப்புறம் எதுக்கு வெயிட் பண்றீங்க? அவள பிடிங்க. கேட்ட. ஏர்போர்ட்ல நீங்க 8000க்கு எவ்வளவு வாங்குறது? பாத்து கேல 1000 ரூபாய் வாங்குறீங்க. அடுத்தவங்க வயிற்றுல அடிக்க வெக்கமா இல்ல உனக்கு? எதனாச்சும் சூடு சரண உடம்புல இருந்தா இந்த தொப்பு யூனிஃபார்ம் கை தேர்ந்துட்டு தண்டவாளத்துல தலைய வச்சு செத்து தொலை. அறிவு கெட்ட முண்டம். You take your dude. Thanks. அந்த முட்டா பையலுக்கு I give குட்டு. Okay. He fool. Yeah. என்ன பாக்குறீங்க? போயிட்டு வாங்க. தூக்கிட்டு follow me bidega solrala hey puttiga pinni eduthuva hey engada enna thoogini poringa hey theriyama emmana kai vechitinga pinni eduthuva hey thodara bidega bidega hey darling hey ini engala inga veduga paathirukinga ellara ponga come on go 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 பெரிய மீன் உடனே தன்னால வெளியே வரும். கார்ல அடிபட்ட நாயாட்ட கிடக்குறிய பெத்தவன் எனக்கே உன் அடையாளம் தெரியலடா லூசு பயமாவன. அமெரிக்காவில பெருசா ரவுடித்தனத்துல டிகிரி வாங்கிட்டு வந்தேன். அந்த பையன் உன் டிகிரி நார் நார கீழ்ச்சி அமிச்சிட்டானடா. அதுக்கு ஏன் படம்தான் செலவழியணுமா கழிச்சட. என்ன சொல்றது ஒரு காலத்துல அவன் தான் இந்த அப்பரோட இடுப்ப உடைச்சா தொழிலோட நடப்ப உடைச்சா என் வாழ்க்கையோட நடையே உடைச்சிட்டான். அவன் பேர் என்ன சொல்லுங்க? அவன் இடுப்ப நாங்க உடைச்சிடறோம் சொல்றேன்ப்பா. அவனோட பேரு ஆனந்த். என்னாச்சு?
என்ன விஷயம்? நாங்க உன்னை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம். கண்ணா மாமியார் வீட்டுக்கு உன்னை கூட்டிட்டு போலான்னு வாரண்டோட வந்திருக்கோம். நான் என்ன தப்பு பண்ணேன்? என்ன தப்பா? அத போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் சொல்றோம். வா. நில்லுங்க. கைய எடுத்துட்டு உங்க வாயால பேசுங்க. கூட்டத்தை வச்சு மிரட்டுறியா? நான் மிரட்டல. விளக்கம் கேக்குறேன். நான் என்ன தப்புன்னு சொல்லுங்க. உங்க கூட வர்றதுக்கு தயாரா இருக்கேன். கண்ணா எங்க கிட்ட வாரண்ட் இருக்கு. நீ மரியாதை எங்க கூட போலீஸ் ஸ்டேஷன் வந்தா நாங்க உன்னை எதுக்காக அரெஸ்ட் பண்ணனும் உனக்கே தெரியும். ஒருவேளை நான் வரலன்னு சொன்னா? புடிவாதம் பண்ணினா பலவந்தம் பண்ண வேண்டியிருக்கும். அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல சுட வேண்டி வரலாம். சுட்டா என்ன ஆகும்னு உனக்கு தெரியும். குண்டுக்கு கண்ணு தெரியாது இல்லையா? அதனால நீ எங்க வேணாலும் பாயலாம். குற்றவாளின்னு மட்டும் கிடையாது, நிரபராதிங்க உடம்புல பாயவும் வாய்ப்பு இருக்கு. உன்னோட இந்த வீண் பொடிவாதத்தால இங்க இருக்கிறவங்கள யார் வேணாலும் சாகலாம். அதனால எந்த பிரச்சனையும் பண்ணாம இங்க கூட வர்றது உனக்கு தான் நல்லது. இன்ஸ்பெக்டர், இவரை கூட்டிட்டு போக நாங்க விட மாட்டோம். அப்படி நீங்க கூட்டிட்டு போகணும்னா இங்க நிறைய பணங்களை தாண்டி தான் நீங்க கூட்டிட்டு போகணும். ஆமா ஆமா, யாரும் கிட்ட வர வேண்டாம். நான் எந்த தப்பு பண்ணல, அதனால உலகத்துல எந்த சட்டமோ என்ன தண்டிக்க முடியாது. போன வேகத்திலேயே நான் திரும்பி வந்துருவேன். ஓகே, ஏ அர்ஜுன், ரொம்ப தாகமா இருக்கு. ஆமாண்ணே, எனக்கும் தாகமா தான் இருக்கு. யார் நீங்க? இவர் தான் கமிஷனர் யமராஜன். இவர் தான் அசிஸ்டன்ட் கமிஷனர் யமதூதன். நீ எங்க அப்பா சம்பக்லால ரொம்ப அவமானப்படுத்திருக்க. எங்க பிரதர் ராபின் நீ ரொம்ப அடிச்சுட்டியாம்ல, அந்த அடியெல்லாம் திருப்பி கொடுக்கதான் வந்திருக்கோம். எங்க ராபின் உன் கணக்க தீக்கணும்னு நினைக்கிறான். நாங்க ரெண்டு பேரும் உனக்கு டிக்கெட் கொடுக்க வந்திருக்கோம். Oh,
எங்க தப்பிச்சு போயிடுவா? ஓ, அவனை விடாம பின்னாடியே துரத்திக்கிட்டு இங்கேயே வந்துட்டீங்களா? அம்மா அவன் தப்பு பண்ணிருக்கான், அதான் நாங்க அவனை துரத்திட்டு வந்தோம். அவன் இங்க வந்து சேருவான்னு நாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லம்மா. உங்களையும் ஒரு நாள் இந்த ஆசிரமம் தான் அரவணைச்சது, அந்த உண்மையை நீங்க மறந்துட்டீங்களா? அத நாங்க மறக்கவே இல்லம்மா. அப்படி அத நாங்க மறந்திருந்தா இன்னைக்கு உங்களுக்கு மணி ஆர்டர் அனுப்பிட்டு இருக்க மாட்டோமே. நாங்க உங்களுக்காக இன்னும் நிறைய காசு சம்பாதிச்சு கொடுக்கணும்னு தான் நினைக்கிறோம். நீங்க இந்த சின்ன ஆசிரமத்தை விட்டுட்டு இன்னும் பெரிய ஆசிரமம் கட்டணும்ங்கறத எங்க ஆசை என்னல? எனக்கு உங்களை பத்தின உண்மை முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நீங்க அனுப்பி வச்ச பாவ பணத்தை நான் வாங்கியிருக்கவே மாட்டேன். கொலை செஞ்சு கொள்ளையடிச்சு திருடிட்டு வந்த பணத்தால கட்டப்படுற கோயில்ல சாமிக்கு பூஜை பண்ண மாட்டாங்க, சாத்தானுக்கு தான் பூஜை பண்ணுவாங்க. அம்மா, நாம இன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கிற இந்த உலகம் தான் உண்மையானது. இப்படி இருந்தா தான் வாழ முடியும். உங்க உலகத்துல எங்களுக்கு என்ன கிடைச்சது? தோல்வி, அவமரியாதை, பட்டினி. உங்க வழி எல்லாமே பழைய வழியுமா? இந்த பூமி, சமுத்திரம், அந்த ஆகாயம், இது எதுவுமே இல்லாம வாழணும்னு நீ ஆசைப்பட்டா ஆண்டவனால உருவாக்கப்பட்ட இந்த உலகத்தை அழிச்சிட்டு சாத்தானோட உலகத்தை உருவாக்கி நீ வாழ. உங்களுக்கு புரியாதுமா? அதனால தான் இன்னைக்கு ஃபங்க்ஷனுக்கு அப்புறம் நாங்க உங்களை பார்க்க வரல. இல்ல, உங்களை பத்தின ரகசியம் தெரிஞ்சு போச்சுன்னு தான் நீங்க என்ன பார்க்க வரல. உங்க உண்மையான முகத்தை நான் கண்டுபிடிச்சிருவேங்கிற பயத்துல நீங்க என்ன பார்க்க வரல. ஒரு விஷயத்தை மறந்துடாதீங்க, இப்ப எந்த தீய வேலையை நீங்க ரெண்டு பேரும் செய்ய துடிக்கிறீங்களோ அதே தீய வேலை உங்களை ஒரு நாள் எரிச்சு சாம்பலாக்க போகுது. நான் எவ்வளவு பெரிய பாவம் பண்ணிருக்கேன், உங்க ரெண்டு பேரையும் காப்பாத்தி வளர்த்து ஆளாக்குவேன் தான் நான் செஞ்ச பாவம். அன்னைக்கு உன் உயிர் போன போகட்டும், அந்த வண்டிக்கு பக்கத்திலேயே உன்னை நான் விட்டுட்டு வந்திருக்கணும். அம்மா, உன்ன நீ எக்கேடாவது கெட்டு போன அந்த குப்பை தொட்டிலேயே போட்டுட்டு வந்திருக்கமா? எங்களோட வழியில குறுக்க நிக்காதீங்கம்மா. எங்க வேலை எங்களை செய்ய விடுங்க, எங்களை தடுக்காதீங்க. அப்பனே தன்னோட கையால அம்மாவை கொல்றத பாத்திருக்கோம், பணக்காரங்க கையால ஏழைங்க கழுத்து நெறிப்படுறதையும் பாத்திருக்கோம், அதர்மத்துக்கு முன்னால சத்தியம் செத்து போகிறதையும் பாத்துட்டோம். எங்க ரெண்டு பேரையும் சாவ காரணம் கட்டி பயமுறுத்தாதீங்கம்மா. ஏன்னா சாவோட மதிப்பு பார்த்தோம்னா சல்லி காசு கூட இல்ல. எதுக்காக மனித தன்மையை காரணமா காட்டி தடுக்கிறீங்க? இன்னைக்கு உலகத்துல மனித தன்மைன்ற வார்த்தையே இல்லம்மா. இன்னைக்கு எல்லாரும் மனித தன்மையை வித்துதான் வாழ்க்கையை நடத்திட்டு இருக்காங்க. விற்கப்படுற பொருளை எல்லாம் காரணம் காட்டி எங்களை தடுக்காதீங்க. உங்களுக்கு ரத்தம் தானே வேணும், அவனோட ரத்தம் தானே உங்களுக்கு வேணும். கொஞ்சம் இருங்க, என்னோட ரத்தத்தால இந்த கோட்டை போட்டிருக்கேன். முதல்ல இத தாண்டி உள்ள போங்க, அதுக்கப்புறம் அவனை கொலை பண்ணுங்க. இந்த தாய் வேண்டாண்டா இத தாண்டி உள்ள போங்க. வாங்க வாங்கடா, இந்த கோட்டை தாண்டி போங்க. வாங்கடா, இல்லைங்க இனிமே அந்த பாவமான வேலையை செய்யாதீங்க. சுட்டு பசுக்குங்க. அந்த அம்மா இன்னொரு தடவை என் வழியில வந்தா அவளை ஷூட் பண்ணிடுவேன். அவள் கில்லர். வாய் மூடு. இன்னொரு வார்த்தை பேசுன, பேசுறதுக்கு உனக்கு வாயே இருக்காது. அவங்க எங்க ரெண்டு பேருக்கும் அம்மா. அவங்கள பத்தி இன்னும் ஒரு வார்த்தை நீ பேசினாலும் உன்னோட கழுத்தை வெட்டி கழுகுக்கு கக்கக்கு இறைய போட்டுருவா. இன்னொரு தடவை வேணா வேணா வேணாப்பா, இவரை விட்டுருங்க. இவன் ஒரு முட்டா பையமாவ, அடி வாங்கினதுல மூளை உருகி மூக்கு வழியா வெளியில வந்துருச்சு. உங்க அம்மாவை பத்தி ஏதாவது தப்பா சொல்லுவானா? எதுவும் சொல்ல மாட்டான், அதுக்கு நான் பொறுப்பு. உங்க அம்மாவை பத்தி எதுவும் தப்பா சொல்ல மாட்டேன். நல்லா புரிய வைக்கிறேன். நான் புரிய வைக்கிறேன், நீங்க போங்க, நீங்க போங்க, போங்க. காயம் சீக்கிரம் ஆறும்.
அம்மா, ஏற்கனவே நான் உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கேன். இப்ப என் உயிரை வர காப்பாத்தி நீங்க என்ன வாழ வச்சிருக்கீங்க. சொல்லுங்கம்மா, இதுக்கு கைமாற நான் என்ன நன்றி கடன் செய்யணும்? நன்றி கடனா? இந்த உலகத்துல தாய் புள்ள கிட்ட நன்றியை எதிர்பார்த்து எதுவும் செய்ய மாட்டான். நானும் உங்ககிட்ட எதையும் எதிர்பார்க்கல. யாருமே இல்லாத இந்த அநாத பிள்ளைங்களை என் ஆசிரமத்துக்கு கொண்டு வந்து வளர்க்கறேன். இவங்க கிட்ட பாசம் காட்டுறேன். நேர் வழியில நடக்கிறதுக்கு இவங்களுக்கு கத்து கொடுக்கறேன். இவங்க எல்லாம் நல்லபடியா வளர்ந்தா அதை விட பெரிய சந்தோஷம் எனக்கு இல்ல. இன்னைக்கு நீயும் நல்லவனா திருந்தி வாழறத பாக்குறப்போ எனக்கு இன்னும் சந்தோஷமா இருக்கு. உண்மையிலேயே உன்னை பெத்த தாய் ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கணும். ஆனா என்னோட ரெண்டு பிள்ளைங்களையும் என்னால திருத்தவே முடியல. அவங்க என் மேல வச்ச பாசத்தை மறந்து தவறான வழியில போய் வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் யார்? அவங்கதான் உன்னை கொல்றதுக்காக துரத்திட்டு வந்தாங்களே அவங்கதான். அவங்க குற்றம் பண்றது என் தொழிலா வச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட சேர்ந்து இன்னைக்கு எத்தனை தாயோட பிள்ளைங்க குற்றவாளியா மாறினாங்கன்னு தெரியல. அவங்கள எப்படியாவது கூட்டிட்டு வந்தது இல்லைன்னா நான் பட்ட பாட்டுக்கெல்லாம் பலனே இல்லாம போயிடும். இல்லைம்மா, என் உயிர் இருக்கிற வரைக்கும் அப்படி நடக்காது. நீங்க பட்ட கஷ்டம் எல்லாம் வீணாக விட மாட்டேன். யார நான் படி வாங்கணும் நினைச்சோம் அவங்க ரெண்டு பேரையும் திருத்தி நல்லவங்களாக்கி உங்க முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறேன். இது என்னோட லட்சியம். ஒரு மகன் தாய்க்கு செய்த சத்தியம். எங்க போனோம் தெரியல. எங்க காதலுக்கு பிரச்சனை இல்லையோ அங்க கூட்டிட்டு போங்க. அந்த இடத்துக்கு பேர் எதுவும் கிடையாதா? எந்த இடமா இருந்தாலும் அப்படி போறேன். அங்க இங்க ரெண்டு பேருக்கு நடுவுல வேற யாரும் இருக்க கூடாது. இன்னைக்கு நாங்க ஒரு புது வாழ்க்கையை தொடங்க போறோம். ரைட் ரைட் சாரி ரைட். என்ன இது, நீங்க மறுபடியும் குடிக்கிறீங்க? என்ன, இன்னையில இருந்து நாம புது வாழ்க்கையை தொடங்க போறோம், அத கொண்டாட வேணா? அப்படினா நீங்க சந்தோஷமா இருக்கும் போதே இப்படி தான் குடிப்பீங்களா? ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். அது என்னன்னா, இந்த வாழ்க்கையை எங்க ரெண்டு பேருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா, அதனால புது வாழ்க்கையை தொடங்குற ஐடியா எங்க ரெண்டு பேருக்குமே இல்ல. அப்படின்னா நீங்க குடிக்கிறத நிறுத்தவே மாட்டீங்கல்ல? உங்க தப்பான வாழ்க்கையை விட்டுட்டு நல்லவனா நீங்க மாறவே மாட்டீங்களா? எங்களை கல்யாணமா பண்ணிக்க மாட்டீங்களா? இந்த பொண்ணுங்களை ஏமாத்துனீங்க. டாப் கியர் போட்டு ஆக்சிலேட்டர் அமுக்கி டோர திறந்து உங்களை வெளியே தள்ளிடுவேன். நீ என்ன எங்களை வெளியே தள்ளுறது? இப்ப நாங்களே இறங்க போறோம். இதான் ஜோன். அதான் அதே நீங்க தேர்ந்தெடுத்திருக்கிற இந்த வாழ்க்கையில பலன் வெறும் மரணம் தான். ஒருவேளை நமக்கு கல்யாணம் நடந்த உடனே உன்னை யாராவது கொண்டுட்டாங்கன்னா அப்புறம் வாழ்க்கை பூரா உன்னை நினைச்சுக்கிட்ட விதவியாத்தான் நான் வாழணும். ஏன் இப்படி எல்லாம் செய்றீங்க? ஒருவேளை நீங்க தப்பு செஞ்சு போலீஸ்ல மாட்டிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆயுள் தண்டனை கூட கிடைக்கலாம். அதுக்கப்புறம் நான் காலம் முழுக்க உங்களுக்காக காத்துட்டு இருக்க வேண்டியதுதான். கண்ணுகளா லவ் பண்றதா இருந்தா சில தியாகம் எல்லாம் செஞ்சுதான் ஆகணும். என்ன அர்ஜுன், அது கூட சொல்லல இப்படி. உங்களால எங்களுக்காக காத்துட்டு இருக்க முடியலன்னா ஏதாவது ஒரு நல்ல இடமா பார்த்து தற்கொலை பண்ணிக்கங்க. எங்களை புடிச்ச தலைவலியாவது விடும்ல. இப்ப எங்க போனோம்? தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு வசதியா ஏதாவது ஒரு இடத்த கூட்டிட்டு போங்க. போங்க. ஏன் வேடிக்கை பாக்குறீங்க? சீக்கிரம் குதிங்க. நீங்க தைரியமா இந்த மலையில இருந்து குதிச்சிட்டீங்கன்னா நானும் உங்க பின்னாடி இந்த மலையில இருந்து குதிச்சு செத்துருவேன். நீயும் எங்களை மாதிரியே காதலிச்சு ஏமாந்துட்டியா? அதெல்லாம் இல்ல, என்ன லவ் பண்ண ஆளு நல்லவர் தான். ஆனா கொஞ்ச நாள் அவர் எங்க போனாருனே தெரியல. என்ன பண்றது, ஆண்களுக்கு பெண்கள் தேவையில்லை போல இருக்கு. ஆண்களால பெண்கள் இல்லாம வாழ முடியாது. எங்களால அது முடியாது. நாங்க பண்ண சொல்றது தப்பான விஷயம் இல்ல. தற்கொலை பண்ணிக்கிட்டு நீங்க சாகறத விட உங்க காதலர்களை காப்பாத்துங்க, என் காதலருக்கு உதவி செய்யுங்க.
அவங்க குடிக்காம தடுக்கணும்தான் நாங்க முயற்சி செய்றோம். நீ என்னடானா அவங்கள குடிக்க வைக்க சொல்ற? இன்னும் ஒரு நாள் குடிச்சா அவங்க செத்தா போய்டுவாங்க. உங்க ரெண்டு பேருக்கும் புரியல. அவங்க தெளிவா இருக்கும்போது கூட்டிட்டு வந்தா இந்த இடத்துல கொலை கூட நடக்கலாம். அதுக்கு அப்புறம் எங்க மூணு பேர் பணம் தான் கிடைக்கும். குடிக்க வச்சு கூட்டிட்டு வந்தா அவங்க ரெண்டு பேருக்கும் நான் நல்ல வழி காட்டுவேன். இப்ப முடிவு உங்க கையில தான் இருக்கு. Oh.
ஆமா இது கோயில பின்ன ஜெயில் நினைச்சீங்களா இஷ்டத்துக்கு குடிச்சிட்டு வந்தா இப்படிதான் போங்க உள்ள போங்க அர்ஜுன் இதுதான்ப்பா கோயில் கோயில் ஆமா கோயிலே தான் வாங்க சாமி கூப்பிட்டுக்கோப்பா கடவுளே எங்களை மட்டும் காப்பாதான் கோயில்னா தெரியலையே இங்க ஒரு பூசாரி இருக்கணும் எங்க இருக்க பூசாரி இங்க இருக்க ஒவ்வொரு அரிசிலயும் அதை சாப்பிடுறவங்க பேர் எழுதியிருக்குமா அதே மாதிரி ஒவ்வொரு புல்லட்லயும் அதால சாகுறவங்க பேரும் எழுதியிருக்கும் ஆச்சரியமா இருக்குல்ல உங்க உடம்புல ஏன் இந்த புல்லட் பாயிலன்னு தெரியுமா உங்களுக்கு உங்க ரெண்டு பேர் உடம்புலயே அந்த தெய்வத்தாயோட ரத்தம் ஓடிக்கிட்டு இருக்கு அதுதான் உங்களை காப்பாத்திக்கிட்டு இருக்கு இதோ பார் குறிச்சது நாங்க உலறது நீ எங்களை கொல்லணும்னு ஆசைப்பட்டனா கொன்னுடு ஆசுடே சும்மா பயமுறுத்திருக்க நீ சாவுக்கு பயப்பட மாட்டேன்னு எனக்கு தெரியும் ஏன்னா நீ சின்ன குழந்தையா இருந்தப்பவே ஆக்சிடென்ட்ல சாக வேண்டியவன் எம்எம் கைக்கு போய் திரும்பி வந்தவன் உன்னோட கதையை நீ மறந்துட்டல்ல எப்ப உங்க அப்பன் கூடவே இருந்த கையால உங்க அம்மாவை விபச்சார விடுதலை தள்ளிட்டு உன்னை குப்பை தொட்டில போட்டானா அப்பவே நீ செத்துருக்கணும் உன்னை பெத்த அப்ப உன்னோட முதலாளிங்கள ஒருத்தன்றத தெரிஞ்சுக்க போய் சொல்றான் இவன் நம்மள ஏமாத்த பாக்குறான் நான் ஏமாத்துல அந்த போலீஸ் கமிஷனர் தான் உங்களை ஏமாத்திட்டு இருக்கான் அவ உன் கல்யாணத்துக்கு பிளான் பண்ணல உன் கருமாதிக்கு பிளான் பண்ண அதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு இருக்கு நான் உன்கிட்ட சொல்றது பொய்யா இருந்தா இந்த ரிவால்வர் உன் கையாலேயே நீ என்ன சுட்டு கொன்னுடலாம் ஆனா நான் சொன்னது அத்தனையோ உண்மை நிரூபிச்சா நீ என்ன சொல்றியோ அதுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறோம் அவ சொல்றது உண்மைதான்ப்பா எல்லாமே உண்மைதான் அந்த கையால் வேற யாரும் இல்ல அது நான் தான் அரசு உன்ன குப்பை தொட்டில கொண்டு போய் போட்டது கூட நான் தான் எனக்கு தெரியும் நீ தப்பான வழியில பிறந்தவ இல்ல உங்க அப்பா யாருன்னு தெரியும் உங்க அம்மா யாருன்னு தெரியும் அவங்க எங்க இருக்காங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் சொல்றப்பா ஹலோ யாரு நான் உங்களோட நன்றியுள்ள டாய் பத்ரி பேசுறேன் பத்ரி பாருங்க தேவகி உயிரோட தான் இருக்கா அப்புறம் அந்த குழந்தை அதான் நீங்க குப்பை தொட்டில போட சொன்னீங்களே அம்மாவையும் பையனையும் ஒண்ணா சேர்த்து வைக்க போறேன் வா பா அங்கதான் உன்னோட அம்மா இருக்காங்க இது தொழுநோயாளிகள் இருக்கிற இடம் பா வா பா இங்க பாரு பா Huh?
பரபாவி பத்ரி நீயா இப்ப எதுக்காக வந்திருக்க இதுக்கு அப்புறமும் என்ன நாசப்படுத்துறதுக்கு என்ன இருக்கு இப்ப யார் அழிச்சிட்டு வந்திருக்க முதல்ல என்ன மன்னிச்சிரும் உனக்கு செலவெட்டிய சொத்த உன்கிட்ட ஒப்படைக்கணும் நான் உன் மகனை உன்கிட்ட ஒப்படைச்சிட்ட अंपाल அந்த தாயோட வியாதியை தீத்திர முடியலமா மா வாங்க மாய் கூட உங்க காலடி படுத்துறா ஏன் வீடே கோயில் ஆயிடுமா யோசிக்காதீங்கமா வா மாய் கூட வேண்டாப்பா வேண்டா என்ன இன்னும் பாவம் செய்ய வைக்காத நான் வெளியில சொல்ல முடியாத அளவுக்கு கேவலமான இல்லமா தெய்வத்தோட சில தவறி சாக்கடையில விழுந்துச்சுனா அதோட புடிதா கிட்டடாதமா கண்ணுக்கு தெரியாத கடவுளுக்கு ஜனங்க பூஜை செய்யற மாதிரி தினமும் நான் உனக்கு பூஜை செஞ்சேமா பிடிவாதம் பிடிக்காதப்பா மா சின்ன வயசுல இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் உங்ககிட்ட நான் எதுவும் கேட்க சந்தர்ப்பம் கிடைக்கல இப்போதான் முத தடவையா உங்ககிட்ட ஒண்ணு கேட்க போறேன் தயவு பண்ணி மாட்டேர் மட்டும் சொல்லிடாதீங்கப்பா மா உங்க கால்ல வந்து கெஞ்சி கேக்குறமா எனக்கு யாரும் இல்லமா நீங்க எனக்கு வேணுமா ये कोड़ बंदर का माँ मुड़िया तो तुरी ना दिखे पुरे वो रुद्रवर ये ने ये कटिया रची पिंगला माँ ये ने मगरे ने कुपुड़ी पिंगला माँ चलो माँ 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 नरो सिंगा ना उन्हें वही रोड़ा बिना बाँटे அரசு உயிரோட வர்க்க ஆ பொம்பளைங்க மானத்தோட விளையாட நீ எனக்கு பதில் சொல்லி ஆகணும் இவ பேச்ச கேக்க எல்லாரும் கூடி இருக்கீங்களே இவ உங்க எல்லாருக்கும் நல்லது செய்வான்ற நம்பிக்கையலையா இவன பத்தி உங்களுக்கு தெரியாது பொம்பளைங்களை கிள்ளி கீறியா நினைச்சு அவங்க மானத்தோட விளையாடற கேவலமான ஜென்ம இவன் இவ ஏமாத்திர எத்தனையோ பெண்கள் அந்த பாவத்துக்கு ஆதாரமா அப்பன் பேர் தெரியாத பிள்ளைகளை சுமந்துகிட்டு வாழ வழி தெரியாம தவிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த பாவப்பட்ட வாரிசுகள்ல அந்த அப்பன் பேர் தெரியாத பிள்ளைகள்ல ஒருத்தர் தான் இன்னைக்கு உங்க முன்னாடி நிக்கிறான் அது வேற யாரும் இல்ல நான் தான் எப்படி அன்னைக்கு ஒரு குப்பை தொட்டியில என்னோட வாழ்க்கை ஆரம்பிச்சதோ அதே மாதிரி இன்னைக்கு ஒரு குப்பை தொட்டியில உன்னோட வாழ்க்கை முடிய போகுது என்ன அரெஸ்ட் பண்ணுங்க இன்ஸ்பெக்டர் இது எல்லாருக்கும் ஒரு பாடமா இருக்கட்டும் அப்பன் பேர் தெரியாத புள்ளைங்க உருவாக காரணமா இருந்தவங்க திருந்தட்டும் கொலையா எந்த கொலை
அப்படி இங்க எதுவும் நடக்கலையே. எங்க இருந்து வாங்கிட்டு வந்தடா இந்த டிரஸ் ஹிட்லர். யார் ஹிட்லர்? நீதான் அங்க இருக்கிறது ஹிட்லர் இல்ல டாக். ஹிட்லர் நீதான். நானா? எஸ் நீதான். நீதான் ஹிட்லர். நீதான் ராவண. ஆமா அப்படியா? எஸ் டாக். மை டாக். ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கெட்ட ஆத்மா இருந்துச்சு. அது ராவண உடம்புக்குள்ள புகுந்துருச்சு. அதே ஆத்மா ராவணனுக்கு அப்புறம் ஹிட்லர் உடம்புக்குள்ள புகுந்துருச்சு. சர்வாதிகாரி ஹிட்லருக்கு அப்புறம் அதே ஆத்மா உன் உடம்புக்குள்ள புகுந்திருக்கு டாட். உனக்குள்ள புகுந்திருக்கு. எனக்குள்ளயா? உனக்குள்ளதான். மை டாட். முதல்ல நீ உன் மனுஷ தன்மையை கொள்ளு. அப்புறம் சட்டத்தை கொள்ளு. அதுக்கப்புறம் மனுஷனைய கொள்ளு. கிழது கெட்டா இதை கொலையை நான் ஒண்ணு பண்ணல. எனக்கு ஒண்ணுமே தெரியாது. எனக்குள்ள இருக்கிற அந்த கொடிய ஆத்மா தான் இந்த கொலையை பண்ணிச்சுன்னு சொல்லு. அப்பனும் சட்டத்தால உன்னை ஒண்ணு செய்ய முடியாது, தண்டிக்கவும் முடியாது. கொஞ்சம் ஏன்னு கேளு. ஏன் அப்படி கேளு சொல்ற பாதை. சட்டத்தால உடம்ப மட்டும் தான் பிடிக்க முடியும், ஆத்மாவை பிடிக்க முடியாது, பிடிக்கவே முடியாது. கரெக்டா? கரெக்டே. ஹிட்லர் ஹிட்லர் நான் சொல்றத கேட்டுங்க. நம்ம ரெண்டு கூட்டாளிகளை கொண்டாங்களே அந்த களவாணி பசங்க அரசு அனாஜு. அந்த அரசு அர்ஜுனோட இப்ப ஆனந்தும் சேர்ந்துட்டான். இந்த மூணு பேரோட அம்மா தான் சாவித்ரி தேவி. அந்த அம்மாவை நீங்க க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா மூணு பேரும் உடஞ்சிடுவானுங்க. அந்த கேள்வியோட உயிரை ஹிட்லரா உருவெடுத்தனா பலி வாங்க போறேன். தப்பு பண்ணிட்டமா? என்ன மறுத்திருக்குமா? என்னை மன்னிச்சிருங்கம்மா. மன்னிச்சு இன்னைக்குதான் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்னோட ரெண்டு பசங்களும் தவறான வாழ்க்கையை விட்டுட்டு தெரிஞ்சு நல்லவங்களா இருக்காங்க. இன்னைக்கு என் கனவு நிறைவேறிடுச்சு. என் பசங்க எனக்கு மறுபடியும் கிடைச்சிட்டாங்க. நல்லா இருங்க. ஆனந்த், இந்த தாய்க்கு நீ கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றிட்ட. நல்லா இருங்க. என்னைக்கு சந்தோஷமா இருங்க. அம்மா, நான் இவ்வளவு உன்னை பார்க்கத்தானே பிறந்தே. அன்பே நீ பூவின் குணம், ஐயோ என் நெஞ்சில சகம். அன்பே நீ பூவின் குணம், ஐயோ என் நெஞ்சில சகம். நீலாவினை பாரி உந்தன் முகம் மீதே. அன்பே நீ பூவின் குணம், ஐயோ என் நெஞ்சில் சுகம். நீலாவினை பாரி உந்தன் முகம் மீதே. நீ தேவதை எந்த
காதல் பந்தம் தொடர்ந்தால் என்ன, ஒன்றின கலந்தால் என்ன? அன்பே நீ பூவின் குணம், ஐயோ என் நெஞ்சில் சகம். அன்பே நீ பூவின் குணம், ஐயோ என் நெஞ்சில் சகம். நீராவினை பாதி உங்கள் முகமீதே. மண்ட ஓட்டுல மனுஷ ரத்தத்தை ஊத்தி விளக்கேத்தி இருட்ட பூஜிக்கிறவன். ஆனா நீ என் இருள் ராஜ்யத்துல ஒளி வெள்ளத்தை உருவாக்க வந்திருக்கிற. அது முடியாது. சம்பா, நீயா? நீ சம்பா? நான் சம்பா இல்ல, ஹிட்லர் சம்பக்லால். நீ யாரு? இந்த சாவுத்ரிய உனக்கு தெரியலையா? என்ன நல்லா பார் சம்பா, எந்த மாணிக்கத்தை நீ தவறான பாதையில கொண்டு போனியோ அவரோட மனைவினா. என்னால அவரை தான் காப்பாத்த முடியல. ஆனா என் பிள்ளைய நினைச்சுனா இப்போ மனசுக்குள்ள தவிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். சொல்லு, என்னோட பிள்ளைங்க என்ன செய்ய? மாணிக்கம் செத்துட்டான், இந்த குழந்தை என்ன பண்றது? சம்பா, உனக்கு தான் யாருமே இல்லையே. இந்த குழந்தை எடுத்துட்டு போய் வளர்த்தா கடைசி காலத்துல உனக்கு ஆதரவா இருப்பான். மகனா, அவனை நான் உனக்கு காட்டுறேன். ஆனா அவனை பாக்குறதுனால உனக்கு சந்தோஷம் கிடைக்காது. நீதான் அவனுடைய அம்மாங்கிற உண்மை அவனுக்கு தெரிஞ்சாலும் ஏத்துக்க மாட்டான். அப்படி இருந்தும் நீ அவனை பார்க்கணும்னு நினைச்சா நான் உனக்கு காட்டுறேன். இதோ உன்னுடைய மக. நீ அவங்க மரணத்தை தான் விரும்புறல்ல? அப்படின்னா சரி, நீ என்னோட ரத்தங்கிறது உண்மைனா இதோ இந்த ரத்தத்தை தாண்டி நீ போக கூடாது. What the hell is this nonsense? நீ வேணா என்னோட தாய்மையை களங்கப்படுத்தி இருக்கலாம், ஆனா அந்த மூணு பசங்களும் நான் பெத்த எடுத்தவ இல்லைனாலும் என் தாய்மையை மதிக்கிறவங்க. நிச்சயம் அநியாயத்துக்கு அக்கிரமத்துக்கு தொடபாக மாட்டாங்க. போவாங்க, கண்டிப்பா போவாங்க. நான் இப்ப செய்ய போற ஒரு வேலையால அந்த மூணு பேரும் இம்ச வழியில பாத மாறி கண்டிப்பா போயே தீருவாங்க. உங்களுக்கு என்னாச்சுமா? அவனை நான் உயிரோட விட மாட்டேன்.
வாஷன் வேண்டாப்பா. இம்ச வழிய தேர்ந்தெடுக்கிறவங்க எனக்கு இறுதி மரியாதை செலுத்துறதுக்கு தகுதி இல்லாதவங்க. எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க, நீங்க எந்த நிலைமையிலையும் அக்கிரமத்துக்கும் அநியாயத்துக்கும் துணை போக கூடாது. எனக்கு சத்தியம் பண்ணுங்க. சத்தியம் சரிங்கப்பா, சத்தியம் பண்ணி கொடுக்குறோம். என்னம்மா இது, அநியாயத்தை அக்கிரமத்தையும் எதிர்த்து உங்க கடவுள் கூட ஆயுதம் எடுத்திருக்காரு, அப்ப அத பாவம் சொல்றீங்களா? இல்ல அது பாவம் இல்ல, அது புண்ணியம் தான். என்னோட கருவுல உருவான புள்ள கூட ஒருவேளை பாவம் செஞ்சானா அவன வதம் செய்ய கூட நீங்க தயங்க கூடாது. நான் மறுபடியும் வருவேன், புனர்ஜென்மம் எடுப்பேன். இந்த மூணு பசங்களுக்கும் என்னையே தாயா பிறக்கவை கடவுளே. எதுக்காக அம்மா இப்படி பண்ணிட்டீங்க? எங்க கைகளை கட்டி போட்டுட்டீங்களே, எங்களை பாவிகளாக்கிட்டீங்களே அம்மா, எங்களை கடமையை செய்ய விடாம தடுத்துட்டீங்களே அம்மா. राम राम, अरे राम राम राम, राम, राम अरे राम राम राम, 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 राम अरे राम, राम அகிம்சைக்கு பிறந்த பசங்களா, அறவே கடுங்களா, நான் வைலன்ஸ் நம்பர் நாதி கட்டவனுங்களா? உங்க தோள் மேல கூலிக்காரங்க மாதிரி யாரோட சுமைய நான் சுமந்துட்டு போறீங்க? ராவணனோட இடத்துக்கு வந்து ராமனோட நாமத்தை சொல்லாதீங்க, ராவண நாமத்தை சொல்லுங்க. ஏன்னா உங்க மூணு சீதைகளும் இந்த ராவணன் பிடிக்குள்ள இருக்காங்க. இம்ச வழிய தேர்ந்தெடுக்கிறவங்க எனக்கு இறுதி மரியாதை செலுத்துறதுக்கு தகுதி இல்லாதவங்க. எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க, நீங்க எந்த நிலைமையிலையும் அக்கிரமத்து அநியாயத்துக்கு துணை போக கூடாது. அவனுங்க உதட்ட ரொம்ப டைட்டா தச்சு வச்சுட்டாங்க போல இருக்கு. டோன்ட் வரி டாட், சிங்கிள் அடியில எல்லா தையலையும் பிரிச்சு விட்டல. சரௌண்டம் இதெல்லாம் பத்தாது பசங்களா, இவங்க மூணு பேரையும் தூக்கிட்டு வரீங்க. அவங்க போற வழியில பூமழ தூங்குங்களா, பாட்டுல வீசுங்க. Ram Ram Hare Ram 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 Hare Ram 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 Hare Ram 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 Ram
கேள்வியோட மக அவ கருவோட உரு இந்த ராபின் தான். என்னோட கருவுல உருவான புள்ள கூட ஒருவேளை பாவம் செஞ்சானா அவனை வதம் செய்ய கூட நீங்க தயங்க கூடாது. ராபின் போய் கொல்லி வச்சிட்டு வா. நீ ஒருத்தன் தான் உண்மையானவன். என்ன காப்பாத்து ராமா. சொல்லுடா சொல்லு. ராம் ராம் ஹரே ராம். எல்லாரும் பொறுமையா கேளுங்க. இந்த நாட்டுல உள்ள குப்பை எல்லாத்தையும் கூட்டி சுத்தம் பண்றதுக்கு பீடி கோடி வந்துட்டா. அன்பே நீ பூவின் குணம், ஐயோ என் நெஞ்சு அசகம். அன்பே நீ பூவின் குணம்,